കണ്ണുകളിൽ മൂടി നമ്മുടെ പ്രസംഗത്തെ അനുഭവിക്കണം. ഹല്ലേലൂയ. ഈശ്രവേലുക്ക് വാക്ക്
படி இன்ப காணான் அழிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாக்கு படி இன்ப காணான் அழிக்கவில்லையோ. பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், மோசேயோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கடலாளத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காக்கும் பலவானன்றோ. விஷசர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. Thank you.
ஹோலி ஸ்பிரிட் மகரத்தை செய்வோம். ஒரு நிம்மதியை தருகிறதற்கான வழிநடத்தி செல்லும்படிக்கு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் தெரிந்த ஒரு பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எகோவாரப்பா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எகோவாயிரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எகோவாரப்பா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்திருப்பதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எகோவாயிரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எகோவாரப்பா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளி பள்ள தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளி பள்ள தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே எங்கள் தேவன் நல்ல கை தட்டி யெகோவாரப்பா ஆமே. யெகோவாயிரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவாரப்பா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவாரப்பா யெகோவாரப்பா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. வாழ்க்கையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் நான் மகிழ்ந்துள்ளே மகிழ்ந்திருப்பேன். மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. கையை தட்டாமே ஆமென். ஹல்லேலூயா. ப்ரைஸ் காட். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி
கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சொல்லுகிறே. யெகோவா ரப்பா என் தேவன் என்னால் சுகம் தரும். சொல்லுவீங்களா? யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சொல்லுகிறே. யெகோவா ரப்பா என் தேவன் என்னால் சுகம் தருவீரே. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யெகோவாயிரே, யெகோவாயிரே என்ற தேவன் தேவைகள் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நல்ல கைகளை தட்டி தேவன் நாமத்தை மையப்படுத்தலாம். ஆமே. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் காட், ஆமென். பாடலை பாடி நாம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடு விட்டு விலகி நான் எங்கே போவேன். எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் நீ நல்லவர் என்று. எத்தனை சொல்றீங்க? கடைசி மூச்சிலும் நான் சொல்லுவேன் நீ நல்லவர் என்று. ஆமென். நமஸ்தி. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நிச்சயமாய் நமக்கு தெரிய வேண்டும், என்னன்னா அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். அழைத்திருக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்ம எதற்காக அழைத்தாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஆமென். நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர், மிகவும் நல்லவர் நீ. நல்லவர், நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரம்மையே, பாதிக்க கொடுத்தீர் திரு உடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரம்மையே, பாதிக்க கொடுத்தீர் திரு உடலை எனக்கா. அன்பு பெரியதே உந்தன், அன்பு பெரியதே, அன்பு பெரியதே உந்தன், அன்பு பெரியதே. ஈடிநாயற்றதே கிருபை பெரியதே, கிருபை பெரியதே உந்தன், கிருபை பெரியதே, கிருபை பெரியதே உந்தன், கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர், நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிக
மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீ பாவமா நீரே, விரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீ பாவமா நீரே, விரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. அன்பு பெரியதே உந்தன் அன்பு பெரியதே, அன்பு பெரியதே உந்தன் அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, ஈடிணையற்றதே கிருபை பெரியதே உந்தன் கிருபை பெரியதே, கிருபை பெரியதே உந்தன் கிருபை பெரிய. கிருபையான கிருபையான இயேசுவே அன்பு பெரியதே, அன்பு பெரியதே உந்தன் அன்பு பெரிய, அன்பு பெரியதே உந்தன் அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே கிருபை பெரியதே, கிருபை பெரியதே உந்தன் கிருபை பெரியதே, கிருபை பெரியதே உந்தன் கிருபையான இயேசுவே. நல்ல வாயத்தில் சொல்லுமா, நல்லவர் நீ மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ மிகவும் நல்லவர் நீ, மிகவும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், பிரைஸ் காட். நம்ம இன்னொரு பாடலை ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமென், ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஆமென். நம் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவோம் என்று வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்கிறவர்களாகவும் அவர்களுடைய மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுகிறவர்களாகவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ நம்ம ஒரு சில பாடல்களை பாடினோர் ஒரே ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடிக்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா. ஜீசஸ் நேம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். Thank you Holy Spirit. வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதி மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி. மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகள் Thank you.
மேலும் பச்சைவி இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் உண்மை சேர்ந்து சுரம நல்லவா செல்வாக்காய் வாழ வைக்கிற ஒரு பெரிய தயை ஆராதிக்கும் பொழுது உங்கள் மேல் கடந்து வருகிறது. ஆமென். யோபு சொன்னான், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக என்னை நதி போல ஓடி வரும். அந்த செல்வ நாட்களின் சீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கும். ஆமென். நெகட்டிவா சொல்றான், நாம சொல்லுவோம், அந்த செல்வ நாட்களின் சீர் எப்போதும் எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்கள் தலைமுறை தலைமுறையோடும் அவைகள் கூட வரும். ஆமே. ஷாபாரா கபோலதியாச்சரபோ. எஸ் எஸ் நம் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு நாம் மேன்மை பாராட்டுவோம் என்று வேதம் நமக்கு வாக்களிக்கிறது. ஷாபனகதுரபோ ரே செக்கிலே போதியாச்சரபோ. கடைசி ஒரு தடவை வர பார்த்து சொல்லுவோம், இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் ஓ
madura parariancharo shegege madura bakara bodiyanchara bara bhaigle tarnu konjam ne mama ma shantara madura bara bara shiyanchara bara borobo le bahatura bo shiyanchara bara bara bo shakala bodiyanchara shiyanchara bara 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 bodure bara bo yes lord hallelujah your words are so powerful amen that they will kill or give life in vedam solugirathu amen ul vaarthai migunda vallamai ulladhu ul naakkin mel devan adhigaarathai veithirukkar ul naakkai kondu ul vaayai kondu nee enna pesuningalo adhu unga vaalkaila innikku vandu palikkum amen shabala gaaturobo korobo semana gaaturobo yancha re ba khabala turabashyancha நம்முன்னதங்களிலே அவரோடு உட்கார வைக்கப்பட்டு நம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். நம் ராஜாக்களாய் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை நாம் மிகுந்த கவனத்தோடு நாம் உபயோகிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது. அதே வார்த்தையை மரணத்தையும் நம்மால் பிறப்பிக்க முடியும். அத்தகைய ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை தேவன் நம்முடைய வாய் நாக்கின் மேலே தேவன் வைத்திருக்கிறார். சேபா நாட்டு ராஜஸ்ரீ சொன்னால், நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமா இருக்கிறது என்று சொன்னார். ஹாலேலூயா! உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க, ஆமென், ஹாலேலூயா! நான் கேள்விப்பட்டதை விட உங்களை கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார், ஆமென், ஹாலேலூயா! அரசல் பரசல் நான் கேள்விப்பட்டேன், ஆனா நான் நேர்ல பாக்குறேன், உங்களை கடவுள் நல்லா வச்சிருக்கார். நீங்க ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், நீங்க கும்புற தெய்வம் உண்மையுள்ளதுங்க என்று சொல்லி உங்கள் காதுகள் கேட்க, சேபா நாட்டு ராஜஸ்திரி சொல்வதை போல, சாலமோனை பார்த்து சொல்வது போல, உங்களை பார்த்து அவர்கள் சொல்வார்கள், ஹாலேலூயா! அவருடைய இடதுகை செல்வமும் கனமும் இருக்கிறது, அவருடைய வலது கையிலே தீர்க்காயுசு இருக்கிறது. அந்த ரெண்டு கைகளையும் அணைத்து, ரெண்டு கைகளையும் கொண்டு மாலை வேலை அவர் உங்க மேல அணைக்கிறாருங்க. ஹாலேலூயா! அவர் உங்களை அணைக்கிறார், உங்கள் குடும்பத்தை அணைக்கிறார். ஹாலேலூயா! இடதுகை செல்வத்தினாலும் கனத்தினாலும் வலதுகை தீர்க்காயுசினாலும் அவர் உங்களை அணைக்கிறார். ஹாலேலூயா! யாராதிக்கிற இந்த வேளையில அவர் உங்களை அணைக்கிறார். ஷாபா லாக்கா, என்னோட கூட சேர்ந்து நீங்க இந்த வசனத்தை சொல்லும்படிக்கு நாவியில விரும்புகிறேன். ஆமே, ஹாலேலூயா! என்னோட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் அதோடு கூடிய அனுபவிக்கும் சக்தியையும் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா! பிரசங்கி 6:2 இப்படி சொல்லுகிறது, அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறது. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, இதெல்லாம் கொடுத்துட்டு அனுபவிக்கும் சக்தியையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், அதனாலதான் நான் உனக்குள்ள இருக்கிறேன். மறுபடியும் என்னோட கூட சேர்ந்து என்னோட கூட சொல்வீங்களா? எனக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் அதோடு கூடிய அனுபவிக்கும் சக்தியையும் தேவன் கொடுக்கிறார். ஷாபாலா காபா துரோ போரோபோ ஷாபனான், ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவேன். என் பிள்ளைகள் செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சியோன் குமாரராகவும் குமாரத்திகளாகவும் அவர்கள் இருப்பார்கள். ஆமே, ஷாபா லாகா தாரா பாபோ. நல்ல கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. எஸ், ஷாபா பாபா லா துரபோ நேஹஸ். எஸ், அந்த பிரசன்ன நம்மத்தில் கொண்டு விலகாத மேகம் நீ உன் செல்லும் மேகம்
இல்லாத மேகமே ஆவியானவரே
பேச்சில என் மூச்சில என் சொல்ல என் செயலில கலந்திருக்கீங்க. ஆவியானவரே விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே ஐயா. அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே ஐயா. ஆவியா இடத்தை மூடுதே ஒரு Yeah.
கடன் சொல்லும் லூக்கா 4:4. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். கடந்த சில வாரங்களாக நாம் பிசாசின் தந்திரங்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வாரம் கடைசி வாரமாக நாம் இந்த தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். வருகிற வாரத்திலிருந்து வேறொரு செய்திக்கு நேரம் கடந்து செல்வோம். திரும்ப அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பிசாசானவன் விலகி போனான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆமே. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்வோம். ஆமே. ஆமே. பிசாசானவன் விலகி போனான். When you agree with him, he will stay. When you disagree with him, he will flee out. நீ அவனோடு ஒருமனப்படும்போது அல்லது சோதனையில் தோற்று போகும்போது அவன் உன்னோடு தங்கிவிடுகிறான். நீ எதிர்த்து நிற்கும் போது அவன் உன்னை விட்டு ஓடி போகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை அன்பு சொல்லுவோம். ஆமே. சோ பிசாசானவன் விலகி போனான். சோ அவனால் தங்கி இருக்கவும் முடியும், அவனால் விலகி போகவும் முடியும். அவன் தொடர்ந்து உங்கள் கூட தங்கி இருக்க போகிறானா இல்லை விலகி போக போகிறானான்றது நீங்கள் உங்கள் மைண்டில் அவன் கூட அக்ரி பண்ணுறீங்களா அல்லது டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா என்பதை பொறுத்தே அமைகிறது என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். ஹவு டு டிஃபீட் த ஸ்கீம்ஸ் ஆஃப் டெவல், ஹவு டு ஓவர் கம் த டிசப்ஷன் ஆஃப் டெவல், பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பது எப்படி என்பதை குறித்து நான் இந்த நாளிலே நான் பேசி இந்த வார்த்தையோடு முடிக்கலாம் என்று இருக்கிறேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு அறிவித்து நான் வார்த்தைக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்முடைய நியூ கவர்னன் சிட்டி அதற்கான வேலைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு 50 பேர் உங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். யூ ஆர் ரெடி டு ட்ராப் த அமௌண்ட். ஆனால் உங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறோம். காரணம் இந்த அப்ரூவலுக்காக போன வாரம் அதற்கான அப்ரூவலுக்கு ஓகே என்கிற ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. ப்ரைஸ் காட். ஸோ வாய்மொழியாக அதுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்ரூவல் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இனி அடுத்து அதற்கான மூவிங் இருக்குது. இனிமேல் நீங்கள் பணம் போட விரும்புகிறவர்கள் நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். நான் இதற்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை அப்ரூவல் எதுவும் சொல்லிடக்கூடாது, அதனால் பணம் வாங்க வேண்டாம் என்று. ஸோ இனி நீங்கள் தாராளமாக உங்கள் பெயரை பதிவு செய்தது உங்கள் முன்படத்தை நீங்கள் செலுத்தலாம். நீங்கள் அதை குறித்த தெளிவான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு 87 60 60 90 எந்த நம்பர் வருத்தம் நியூ கவர்னன்ஸ் சிட்டியா 9090 தான் இப்போ போதா? 9090 பண்ணுங்கள். அது ரொம்ப வருஷமாக ஆஃபீஸோடைய 4-5 வருடமாக அலுவலகத்துடைய கரத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு பதில் செல்வார்கள். அதற்கு பிறகு இதற்குன்னு தனி நம்பர் கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி அதை குறித்த முழு விளக்கங்களும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான நீ இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் அமௌண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் ரெடி ஆயிரும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அக்ரிமெண்ட் நீங்கள் ரூபா கொடுத்த உடனே அக்ரிமெண்ட் ரெடி ஆயிரும். அக்ரிமெண்ட்டு போடப்படும். எத்தனை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வீடு கொடுக்கப்படும், எவ்வளோ நாளில் அப்படின்றது. ஸோ என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்றால் அடுத்த 1.5 வருடங்களிலே நியூ கவர்னன் சிட்டி எழும்பிடும், எல்லாம் சரியான நேரத்தில் இருக்கும் என்றால். ஸோ முதல் 50 பேருக்கு மட்டும்தான் அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக அதே பணத்தில் 15 லட்சம் ரூபாயில் 5 சென்ட் அந்த நிலத்தை வந்து வீடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதற்கு பிற்பாடு
பதிகிறவர்களுக்கெல்லாம் 20 லட்சம் அதுக்கு தாண்டி தான் இருக்குது. ஸோ இது ஒரு அறிவிப்பு நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இன்னும் தேர் இஸ் நோ மோர், இனிமேல் தடைகள் இல்லை, நமக்கு எல்லாம் ஓப்பனாக இருக்குது. ஸோ வேலைகளை என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். ஆமே. ஸோ ஆகவே உங்கள் பெயர்களை பதிவு செய்கிறவர்கள் 50க்கு மேலே இருந்தாலும் நீங்கள் கொடுங்க. ஏன்னா திடீர்னு 50 பேரில் யாராச்சும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, திடீர்னு தவிர்க்க முடியாத காரணங்களினாலே அவர்கள் கொஞ்சம் உலட்டினா அந்த இடத்துல நீங்கள் உங்களை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுக்காங்க, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய டிஜே டெலிவிஷன் வந்து கிராண்டாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு. சோதனை ஒளிபரப்பு, சோதனை ஒளிபரப்பு ரொம்ப நல்லா இன்னைக்கு பார்த்தேன், கிறிஸ்டல் கிளியராக, அதாவது ஹெச்டி எஃபெக்டில் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இன்றைக்கி இவர் ஜான் மோயனுடைய ஓஷிப் பார்த்தேன் கொஞ்சம் நேரம், அவங்க கிளாரிட்டி அப்படியே உள்ளே கொடுக்குற மாதிரி. ஸோ இது ஒரு சோதனை ஒளிபரப்பு என அன்புக்குரியவர்களே. ஸோ இது அடுத்து ஏறக்குறைய ஒரு 5 பாக்ஸ் செட் ஆஃப் பாக்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் ரீச் பண்ணலாம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ட்ரு ஆகிறோம், ஃபஸ்ட் பாக்ஸில் என்ட்ரு ஆகிறோம். ஏன்னா நம்முடைய நிதி நிலைமையெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொரு பாக்ஸாக தான் நம்ம ஆடப் பண்ண முடியும். 5 பாக்ஸையும் சேர்த்து ஏறக்குறைய 20 லட்சம் ரூபாய்க்கு மேலாக நம்ம செலவழிக்க வேண்டிய, இப்போவே ஏறக்குறைய 20 லட்சத்தை தாண்டி 25 லட்சம் 50 லட்சரூபா வரைக்கும் அந்த இனிஷியல் அந்த எரக்ஷனுக்கெல்லாம் செலவாகும் நான் நம்புகிறேன். அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். ஒரு சிஸ்டமே 2 லட்சரூபா, 1.5 லட்சரூபா, 2 லட்சரூபான்னு இருக்குது. சாதாரணமாக 4 சிஸ்டம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பழைய சிஸ்டம்லாம் வந்து அது சிஸ்டமாகவே நாங்கள் கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க வந்து. ஆகவே நண்புக்குரியவர்களே, நானும் ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து பல சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அந்த அப்டேஷனுக்கு முடிவே இல்லை. ஏறக்குறைய 20 வருஷமாக வந்து நான் சிஸ்டம் வந்து ஆஃபீஸில் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் முடிஞ்ச பாடு இல்லை. அடுத்து நம்ம அந்த வாட்ஸ்அப் பிளேபேக் சர்வர் அது, அதே வந்து பாருங்கள் வந்து ஏறக்குறைய எத்தனை டிபி வருது, அதெல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வரணும். 120 டிபி வந்து இருக்கிறது. சப்போஸ் வந்து நேற்று பேசிக்கிட்டு இருந்தேன், வந்து திடீர்னு ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது போயிடுச்சுன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு வேற ஒரு புது ஹார்ட் டிஸ்க்கை போட்டோம்னா எதெல்லாம் அந்த கரப்ட் ஆகிச்சோ அந்த புது ஹார்ட் டிஸ்க்கை போட்டோன்னே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே என்ன ஆயிருமா, ரீஸ்டோர் ஆயிரும், ரெக்கவர் ஆயிரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த 100 நாளுக்கான திட்டம் போட்டிருக்கிறோம், 100 நாளைக்குள்ளே எத்தனை பாக்ஸை ரீச் பண்ணணும். அடுத்த 1 வருஷம் திட்டம் போட்டிருக்கோம். எப்படி 1 இயரில் சேட்டலைட் வந்து ஒருவேளை செகண்ட் லெவல் டெக்னாலஜினா கூட ஓடிடி தான்னாலும் எனக்கு சேட்டலைட்டில் ஒரு கிரேஸ் இருக்குது, அதனால் சேட்டலைட் போகணும். எப்படியும் இயேசு நாமத்தில் அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ போகணும், எந்த சேனலில் நீங்கள் திருப்பினாலும் அங்கே இருக்கணும். நிறையா நான் ஈவன் செக்குலர் பீப்புளே நம்ம சேனலுக்குள்ளே வந்தாலும் தொடர்ந்து அதில் இருப்பது போன்று ப்ரோக்ராம்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறோம். ஆகவே நண்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சேனலுக்கு நம்ம என்ற ஒரு செட்டப் பாக்ஸில் போகிறோம், அடுத்து 5 இது ரீச் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு எப்படியும் நம்ம ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் ரீச் பண்ணிடுவோம் நம்புகிறேன். 1.5 கோடி பேரை நம்ம எப்படி ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே ரீச் பண்ணிடலாம். ஆமாம், ஆமாம். ஸோ அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வி மஸ்ட் நோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறையா பேர் ஏறக்குறைய 500 பேருக்கு மேலே பேர் கொடுத்திருந்தீர்கள், ஆனால் அதில் 20-30% பீப்புள் ஓன்லி. ரொம்ப கடமையாக நீங்கள் அதற்கான சப்போர்ட்டை செலுத்தி கொண்டு வருகிறீர்கள், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீதி 70% பேரும் நீங்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய, இப்போ பவுல் வசனம் சொல்லுவார், உங்களுக்குள்ள அந்த நல்ல எண்ணம் இருந்தது போல, கொடுக்குறத பற்றி எழுதிக்கிட்டே வருவார், உங்களுக்குள்ள இந்த தீர்மானம் எடுத்தது போல அதை நிறைவேற்றுவதிலும் அந்த சீரியஸ்னஸ் இருக்கட்டும் அப்படின்னு எழுதுவார். அந்த வசனத்துக்கு வாசிப்போமா, எங்க இருக்கு, ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கிடைச்சிச்சுன்னா அதுக்கு
அதற்கு நினைக்கிறேன். நீங்க அப்புறமேட்டு நான் எடுத்துக்கிட்ட பார்த்து எடுத்தேன். அதை இப்பொழுது எதை அந்த சாப்டர் ஃபுல்லா அவஸ்தா தெரியும். கொடுக்கிறது கொடுக்கறதுல இந்த குருந்தி பட்டணம் தீர்மானம் பண்ணிட்டாங்க. எல்லாம் பேப்பரை கொடுத்தவன எல்லாம் 1000, 10000, 50000, 70000 எழுதி கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து பவுல் சொல்றாரு, அதை இப்பொழுது நிறைவேற்றுங்கள். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு சிலர் இந்த எழுதி கொடுக்கறதுல பெரிய மன்னனா இருக்கிறாங்க. அவன் பேர்லாம் வந்தவொன்னே நான் சொல்லுவேன், அந்த விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணாதம்மா, அது உணர்ச்சி வசத்தில் எழுதியிருக்கிறாரு, அது கொஞ்சம் உரமாய் எழுது. ஒன்று ரெண்டு ரெண்டு குருந்தி அல்ல, குருந்து மக்கள் எழுதிட்டாங்க வேமா. பேப்பரை கொடுத்தவொடனே வந்து எழுதி தள்ளிட்டான். எத்தனை சைவர் இருக்கோ அத்தனை சைவரும் போட்டாங்க. பேங்க்ல போட்டு பவுன்ஸ் அடிச்சுட்டு கேஸை ஃபைல் பண்ணிடுவேன். எழுதி கொடுத்துட்டாங்க. இட்ஸ் குட், ஒன்றுமே சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஸோ எழுதி கொடுத்தார்கள், அவர் எழுதி கொடுத்த அந்த சென்ஸ் தீர்மானம் பண்ணினார்கள். அதை பவுல் சொல்றாரு, 11 வாசிங்க, அதை அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். இப்பொழுது நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல, கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல, உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. அதை நிறைவேற்ற கையை தட்டுங்க, நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாயிருந்தது போல அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. கமிட் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு, கமிட் பண்ணிட்டு நிறைவேற்றாட்டி அதுக்கு ஒரு மெசேஜ் தராரு. பவுல் கம்ப்ளீட் பேக்கப் தரப்ல கிவிங்க்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 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 கமிட் பண்றோம், ஆண்டவரே இதை நான் செய்யறேன்னு. ஆனா பவுல் சொல்றாரு அது ரொம்ப நல்லது, ஆனா அதே நேரம் அதை உங்களுக்குள் இருப்பதிலிருந்து எடுத்து கொடுத்து அதை நிறைவேற்றுவதிலும், அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுவதிலும் உங்க என்ன இருக்கட்டும், உங்களுடைய விருப்பம் உண்டாவதாக, உங்களுக்கு உள்ளவைகள் எடுத்ததை நிறைவேற்றுவதிலும் உண்டாவதாக. கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல அதை நிறைவேற்றுதலும் உண்டாயிருப்பதாக. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஸோ அநேகர் உங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த டெலிவிஷன் மினிஸ்ட்ரியை வந்து நல்லா பண்ணணுன்றக்காக மிகுந்த சந்தோஷம். அதை நிறைவேற்றுதலும் உங்களில் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கத்தரவங்களை ஆசிர்வதிப்பார். ஸோ இந்த சேனலில் நிறையா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். செகண்ட் 6 மந்த்ஸ் அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமுக்கு சினிமாட்டிக் ஸ்டைலில் செட்டெல்லாம் போடுறோம். ஸோ அதுக்கான வேலைகள் கிராஃபிக், அதுக்கான வந்து விஷுவல் ஒர்க்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு வந்து 6 மந்த்ஸு நிறையா எல்லாமே ஃப்ரூட்ஃபுல்லான ப்ரோக்ராமாக கொடுக்குறோம். 4 பாட்டை பாடிட்டு 4 செய்தியை கொடுப்பது மட்டும் இல்லாமல் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் எல்லாமே வளர்ச்சிக்கு எதுவான ப்ரோக்ராமாக இருக்கிறோம். காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ப்ரோக்ராமு. 5 மணிக்கு ஒரு 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 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் ஒர்ஷிப்போடு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 35-40 நிமிடங்கள் ஜபத்தை குறித்து ஒரு ஸ்பார்க் சொல்லிட்டு அன்றைக்கு சில ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்க போகிறோம். 1/2 hour டெய்லி ஒரு ஸ்பார்க் ப்ரேயரை பற்றி தொடர்ந்து நீ அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் ஜபத்தினோட அந்த ஆவி அபிஷேகம் உங்களுக்குள்ளே பயங்கரமாக பெருகிடும். தொடர்ந்து நீங்கள் வருஷம் முழுவதும் அதை கேட்பீர்கள் என்றால், அந்த காலத்தில் ரேடியோவில் வந்து எமில் ஜபசிங் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க, தொடர்ந்து ஜபிப்பார்கள். இந்த ஜப குறிப்பையும் டிசைன் பண்ணுறோம். இந்த 365 நாளும் ஜபம் பண்ணுற ஜபங்கள் எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். அரசியல் தலைவர்கள்லேருந்து திருமணம் ஆகாதவர்கள்லேருந்து திருமணமாகி குழந்தை பிறக்காதவர்கள்லேருந்து எல்லாரையும் ஒரு நாளைக்கு 2 ப்ரேயர் பாயிண்டாக பண்ணோம்னாலே போதும். அது மிக அழகாக, இட் இஸ் அன் ஆர்ட், ப்ரேயர் இஸ் அன் ஆர்ட். ஸோ அந்த ஸ்பார்க்கை கேட்டுட்டு அந்த ஜபம் பண்ணிட்டு ஒரு 1/2 hour முடிஞ்சிடும். ஸோ இவர் ஒரு 15 மினிட்ஸ் 1/4 hour ஆச்சு. அதுக்கப்புறம் 1/2 hour வேத வாசிப்பு. டெய்லி 1/2 hour நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேத வாசிப்பை ஒரு 72 நாளில் நீங்கள் பைபிளை முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஹெல்த்துக்கான விஷயங்கள் அந்த ஏரோபைக்ஸ்லேருந்து அது ஒரு 1/2 hour இருக்கும். ஸோ உங்கள் சரீரத்தை நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை எப்படி பேண வேண்டும் என்பது, இதற்கென்று சிறப்பு நிபுணர்கள் பாம்பேயிலிருந்து இன்னும் பல இடங்கள்லேருந்து நாங்கள் இறக்கும் வந்து அவங்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவர்கள் உங்களுக்கு அந்த டெய்லி வந்து அது தனியாக வரும்.
அதுக்கப்புறம் ஹீப்ரூ கிளாஸ் ஆஃப் அன் அவர் இருக்கும். நீங்க ஹீப்ரூ படிக்க விரும்புகிறவர்கள் அடுத்து கிரீக் கிளாஸ் இருக்கு, இந்த ஆஃப் அன் அவர் நீங்க அதை படிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் அன் அவர் மட்டும்தான் ஹீப்ரூ கிளாஸ், 6 மாசம் 1 வருஷங்கள் அதுக்கப்புறம் வேற மொழி வரும். முதல் ஹீப்ரூ ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நீ ஹீப்ரூ படிக்க விருப்பமா இருந்தால் ஹீப்ரூ கிளாஸுக்கு ஆஃப் அன் அட்டன். அதுக்கப்புறம் மியூசிக், வோக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நல்ல மியூசிக் காலேஜில் டீச்சராக இருக்கிறவங்க, கர்நாட்டிக் டீச்சர்ஸ், பிரின்ஸிபல், இவங்கெல்லாம் கூப்பிட்டு வோக்கல் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து கிளாஸ் எடுக்கலாம். சங்கர், அவர் பேர் என்னப்பா, சங்கர் மாதவனை தான் பிளான் பண்ணோம். அவர் ஏற்கனவே நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் யூடியூப்லன்ட்டார், அதனால வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சீரியஸாக இருக்கேன். சங்கர் மாதவனும் பெரிய அளவில் நம்ம இருக்கு நம்மள்ட. ஸோ மியூசிக் கிளாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வோக்கல் ட்ரெயின் பண்ணிக்கலாம். நான் என்ன விரும்புகிறேன்னா, கிறிஸ்தவ வீட்டில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் நல்ல எட்டாங்கட்டையில் பாடாமல் நல்ல கரெக்டாக சின்ன வயசுலேயே டியூன் பண்ணுவோம். நம்ம பெந்தகோஸ்தே பிள்ளை தான் வேறு மாதிரியே பாடுதுங்க. உலகத்தில் இருக்கவங்களாம் சூப்பராக பாடுறான். நான் எழுதி கொடுக்குறேன், அடுத்த ஜென்ரேஷன் ஜீனியஸ்லாம் நம்மள்ட்ட தான் இருப்பாங்க. ஆமே, டிஜே சேனலில் உட்காந்துருந்தாலே அவனை ஜீனியஸ் ஆக்கணும் இயேசு நாமத்தில். அப்படியே இப்படி ப்ரோக்ராம்லாம் நல்ல நல்ல ப்ரோக்ராம். அடுத்து வந்து முதியோர்களுக்குன்னு எல்லா எல்லாத்தையும் இப்போ நான் சொல்லிடக்கூடாது, கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தோன்னே டப்புன்னு காப்பி பண்ணுற கொள்ள போயிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது 20% மேட்டர் மட்டும்தான். 80% அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம்லாம் இருக்குது. இது நம்முடைய களம். இந்த விஷயத்துக்கு நான் ஜோம் பண்ணிட்டு வேலை ஆரம்பிக்கும் போது ஆவியான மயில் தான் அந்த சத்தம் எனக்குள்ளே கேட்டு, ஜஸ்டின் திஸ் இஸ் யுவர் கிரவுண்ட். ஆமே, எப்படி பாட்டு போடுறது சிலருக்கு கிரவுண்டு, சிடி ரிலீஸ் பண்ணுறது சிலருக்கு கிரவுண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரவுண்டு. விஷுவல் மீடியா இது ஒன்னோட கிரவுண்டு அப்படின்னு ஆவியானவர் எனக்குள்ள சொன்ன சத்தத்தை மறுபடியும் நான் கேட்டேன். ஸோ ஐ ஹாவ் எ வெரி ஸ்ட்ராங் வந்து பிலீஃப் ஆன் மை அனாயிட்டிங், இட் இஸ் கனெக்டட் வித் விஷுவல் மீடியா. ஸோ அநேக தேவனுடைய மனிதர்கள் அதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும். கர்த்தரமே ஆசிரியப்பார். சில விஷயங்கள் இந்த வசனம் வாசிக்கிறதை குறித்து குறைச்சிக்கப்பா, வசனம் வாசிப்பதை குறித்து நிறைய பேருக்கு பேர் கொடுத்துருந்தீங்க. உங்களுடைய வாய்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த இன்டர்வியூக்குன்னு தனி பேனல் இருக்குது, அவங்க வந்து அதை செலக்ட் பண்ணுறாங்க. நான் செலக்ட் பண்ணலை, அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அவர்கள் இந்த வாரம் வந்து வசனம் வாசிப்பதற்கான ரெக்கார்டிங் தியேட்டரில் அந்த வேலைகள் ஆரம்பமாகும். இப்போ இந்த குக் பண்ணுறத பற்றி ஒரு இது எடுக்கலாம் அப்படின்னு நான் இல்லை விஜய் சின்னாப்பில் நடுவரீங்கள நீங்கள். அதாவது வாரம் ஒரு நிறையா டிப்ஸ் கொடுக்குறோம், ஹெல்த் டிப்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம். ஈவன் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்குன்னு தனியாகவே ஒரு செஷனே எடுக்கிறோம். டெய்லி ஆஃப் அன் அவர் 25 மினிட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி பற்றி நான் பேசுகிறேன். 365 ப்ராஸ்பெரிட்டி பேசுகிறேன். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோப் இருக்குது, டிஜே சேனலில் தொடர்ந்து அந்த நேரத்தில் உட்காருவேன். அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே பணக்காரணம் ஆக மாறி மாற ஆரம்பிச்சிருவான் இயேசு நாமத்தில். ஸோ டெய்லி 2 ப்ரோக்ராமை நான் ரெகுலராக பண்ணுறேன். 25 மினிட்ஸ் டெய்லி ப்ராஸ்பெரிட்டி பேசுகிறேன். அடுத்து 25 மினிட்ஸ் டெய்லி ஹீலிங்ஸை பற்றி பேசுகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த ஹீலிங்ஸ் மெசேஜை ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது ரெவலேஷன் பேசுகிறோம். கேட்டுக்கொண்டே இருக்க இருக்க சரீர பலவீனங்கள் எல்லாம் மறைஞ்சு இயேசு நாமத்தில். ஸோ சூப்பர் நேச்சுரல் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறோம். அந்த வேர்ல்டு வைடாக பெரிய பெரிய சாட்சிகள்லாம் கொண்டு உட்கார வச்சு அவங்க எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு, அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்பது எல்லாவற்றையும் வந்து அதில் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வந்து பியாண்ட் த லிமிட் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறோம். நான் வந்து தமிழ்நாடு லெவலில் பார்ப்பதற்காக இதை நான் டிசைன் பண்ணலை, நான் வேர்ல்டு வைடாக மைண்டில் வச்சு நான் டிசைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யூடியூப்பில் குறிப்பிட்ட தனி சேனல், டிஜே சேனல்னு ஒரு தனி யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் 24 hours அதில் வந்து லைவில் போயிட்டே இருக்கும். ஆகவே உலகம் முழுவதும் உள்ளவர்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே நண்பக்குரியவர்களே, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நன்றாக சமைக்க தெரிந்தவர்கள் சமைக்க புது புது டிஷ்ஷு வந்து நீங்கள் வந்து சமைப்பதை சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு தெரியும். நல்லா அதில் உங்களுக்கு ஒரு அதாவது நீங்கள் வழக்கமாக எல்லாருமே சமைப்போம், அந்த சமையலில் சொல்லலை நான். நான் சொல்கிறது வந்து அதில் எனக்கு ஒரு காலிங் இருக்குது சார் அப்படின்றவங்க தயவு செய்து உங்கள் பெயர்களை நீங்கள் பதிவு செய்து பதிவு செய்யுங்கள். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் ஆங்கரிங், இன்னும் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறக்கு ஆட்கள் திறமை உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். என்னுடைய மிகுந்த நெருங்கிய நண்பர்கள் விஜய் டிவியில், ஈவன் ராஜ் டிவியில், இதெல்லாம் வந்து நிறையா ஆங்கரிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் சேர்ந்து டெலிவிஷன் ஆரம்பிக்கணும்னு யோசித்தோம், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் வேறு வேறு இடத்துல அப்படி தானே. அவங்க பேரெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக ரசிக்கிறாள்கள், அவங்க எல்லாம் பயங்கரமாக ரசிக்கிறாங்க உட்காந்து. ஸோ அவர்களெல்லாம் நீங்கள் இனிமேல் நம்முடைய திரையில் பார்க்கலாம்.
வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால், ஆமாம், ஹூ நோஸ் இட், வந்து நிறைய சந்தோஷமான அதிர்ச்சியான பல விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் பெயர்களை அதில் நீங்கள் விருப்பமுள்ள பதிவு செய்து கொள்ளலாம். நண்புக்குரியவர்களே, இதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேனலை வந்து இன்னும் பாலிஷ் பண்ணிக்கிட்டே வரும். இன்னும் தொடங்கவே இல்லை. இப்போ போயிட்டுருக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் என்னது டெஸ்ட் ரிலே. ஒன்றாந்தேதிக்கு மேலே தான் வந்து ஃபுல் ரிலே வரும்னு நினைக்கிறேன். ஆகவே நண்புக்குரியவர்களே, இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இதற்காக உதவ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உங்கள் கரங்களை இணைத்து கொள்ளுங்கள். இதற்காக கமிட் பண்ணவங்க அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய கிவிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ லட்சம் இதில் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வந்து அடையும். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துடைய எக்ஸ்டென்ஷனுக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏதாச்சும் ஒன்று செய்யணும் நான் செய்ய மாட்டேன். நான் பாடுவேன், அதுக்கான சீடி போடணும்னு என்ன செஞ்சதில்லை, நினச்சதில்லை. எனக்கு தெரியும் என் மேலே என்ன காலிங் இருக்குன்னு தெரியும். அந்த காலிங்க்கு மட்டும்தான் செய்வேன். நான் சீடி போட போகிறேன், எனக்கு ஸ்பான்சர் பண்ணால் ஸ்பான்சர் பண்ண எனக்கு ஆள் இருக்கீங்க. எத்தனையோ பேர் வந்து ஸ்டேஜில் எனக்கு கமிட் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க, வந்து நீங்கள் சீடி போடுங்க. அப்போ வந்து ஒரு சப்போர்ட்டை நம்ம விருப்பத்துக்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தேவன் ஏதாச்சும் ஒன்று செய்ய சொன்னால் அதை நம்ம செய்யணும். எனக்கு தெரியும் எந்த விஷயத்தில் நமக்கு காலிங் இருக்குன்னு. ஸோ ஆகவே அந்த காலிங் இருக்கிற விஷயத்தில் மட்டும்தான் நான் மூவ் பண்ணுறேன். அதற்கு மட்டும்தான் என்னோட கூட இருக்கிறவங்களை நான் இணையும்படிக்கு நான் அழைக்கிறேன். ஆகவே சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நான் யாரையும் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று செய்வதல்ல. எதையும் பார்த்து வந்து டிட்டோவா அந்த மாடலை பின்பற்றுகிற ஆளும் கிடையாது. தேவன் சொல்லுகிற விஷயத்தை மட்டும், அதுவும் எத்தனை வருடம் காத்திருந்தாலும் அவருடைய மூவிங்காக வெயிட் பண்ணி செய்கிறாள். பல வருடங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொன்னார், விளக்கை கொளுத்துகிறவன் அதை மரக்காலின் கீழ் மூடி வைக்க மாட்டான், அதை எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி விளக்குத்தண்டின் மீது தான் வைப்பான். அப்படியே உனக்குள்ளே நான் வெளிப்பாடுகள் என்கிற விளக்கை நான் கொளுத்தி இருப்பது நான் என்றால் நிச்சயமாக அதை நான் மூடி வைக்க மாட்டேன். எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி மரக்காலின் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மீது வைப்பேன் என்று பல வருஷங்களுக்கு முன்னாடி வாக்கு பண்ணினார். அதுக்கு பக்கத்தில் நான் டிவி மினிஸ்ட்ரினே எழுதியிருப்பேன். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்கள் அதை செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே நண்புக்குரியில் இதற்காக நீங்கள் இணைந்திருங்கள். உங்கள் மனதை இணைந்திருக்கட்டும். இது வெற்றி பெற வேண்டும் என்று நினையுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஸோ தொடர்ந்து நாம் வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். இந்த வாரத்தோடு அவன் விலகி போனான், அதோடு இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யறோம், முடிக்கிறோம். இயேசு நாமத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பிசாசானவன் விலகி போனான், எல்லாமே சொல்லுங்க. பிசாசானவன் விலகி போனான். ஸோ இந்த சோதனைகள்ல பிசாசின் தந்திரங்கள் என்கிற தலைப்பிலே நாம் ஏறக்குறைய 8 வாரங்களுக்கு மேலாக நாம் 9 வாரங்கள் முடிஞ்சிருச்சா? 9 வாரங்கள் நாம் முடிச்சிருக்கிறோம். 10th வாரம் பிசாசோட தந்திரம். 10 வாரம் போதுமானா? அவன் தந்திரம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஹி இஸ் யூசிங் த சேம் மெத்தட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இங்கே என்ன பேசுகிறோம்னா அதை தான் வேறு மொழியில் வேற எங்கேயோ பேசிக்கிட்டு இருப்பான். அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளும்போது நாம் வெற்றி பெற்றவர்களாக இந்த பூமியிலே வாழ்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, பிசாசானவனுக்கு வல்லமை இல்லை என்பதையும் அவன் தந்திரத்தினால் மாத்திரமே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஸோ ஆதியிலே ஏவாலே அவன் தந்திரத்தினால் தான் வஞ்சித்தான். இன்றைக்கும் முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது தந்திரத்தை கொண்டு மட்டுமே அவன் நம்மிடத்தில் வேலை செய்ய முயற்சி எடுக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரிய, விலகி போனான் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே நான் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை பேச விரும்புகிறேன். பிசாசானவன் விலகி போகிறவன். ஆமேன். யாரெல்லாம் பிசாசானவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அதை அங்கீகரியாமல் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலிருந்து பிசாசானவன் விலகி போகிறான். பிசாசு மட்டுமல்ல, அவன் கொண்டு வருகிற எந்த விஷயமும், அவன் கொண்டு வருகிற வியாதியாக இருக்கலாம், அவன் கொண்டு வருகிற வறுமையாக இருக்கலாம், அவன் கொண்டு வருகிற பணப்பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், அவன் என்ன சொல்லுவான் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே, என்ன பெரிய பிரச்சனை இருக்குது, வியாதி இல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்துட முடியுமா? உலகம்னா ஏதோ நாலு வியாதி வரத்தாங்க செய்யும். மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்குமே என்றான். சளிக்கா மூக்க படைச்சான்னு புரியல எனக்கு வந்து.
ஸோ எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவன் என்ன செய்யறான், பிரசன்ட் பண்றான். நீங்க ஆமா அப்படின்னீங்கன்னா அவன் கூட உட்காந்துடுறான். He will be settled down. அந்த இடத்துல உங்க கூட உட்காந்து லைஃப் லாங் டிராவல் பண்றான். எந்த வியாதியையும் நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றால் அது வாழ்நாள் முழுவதும் உங்களோடு பிரயாணம் செய்வதற்கு காத்திருக்கிறது. ஒருவன் 38 வருடம் பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்தான். அந்த 38 வருஷமும் அந்த வியாதியை அவன் அங்கீகரித்திருந்தான். என்ன அங்கீகாரம்? வியாதி எனக்கு வேணும்ன்ற அங்கீகாரம் இல்ல. வியாதி என்பது மனுஷனுக்கு வந்தா போகாது என்கிற ஒரு பொய்யான சத்தியத்தை அவன் அங்கீகரித்திருந்தான். நம்ம சுகமாக முடியாது என்கிற மனநிலை அவனுக்குள் இருந்தது. அவன் அக்ரி பண்ணனால பிசாசு செட்டில் ஆயிருந்தான். நீ இன்னைக்கு உன் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு, இந்த பலவீனத்தோட நீங்க வாழ்ந்து பழகி உங்க மனது ஓகேன்னு சொல்லிருச்சுன்னா சந்தேகம் இல்ல, நீங்க குழிக்குள்ள போற வரைக்கும் அந்த வியாதி உங்களுக்குள்ள இருக்கும். சார் காய்ச்சல்லாம் உடனே போயிருதே சார். ஆமா உடனே போயிரும். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு உடனே வந்து உடனே போகும். திரும்ப உடனே வந்து உடனே, இந்த உடனே போற உடனே போறது பல வருஷமா உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். காய்ச்சல் உடனே போயிரும். ஒரு நாலு நாள் இருந்துட்டு ஒருத்தர் சொன்னார் வந்து, சார் கோல்டுக்கு என்ன சார் செய்ய, மாத்திரை சாப்பிடலாமான்னு. மாத்திரை சாப்பிடலன்னா ஒரு வாரத்துல போயிருங்க. மாத்திரை சாப்பிடலன்னா 7 நாள் இருக்குங்க, சாப்பிட்டா ஒரே வாரத்துல போயிருங்க அப்படின்னாரு. ஒரு டாக்டர் தான் சொன்னாரு, சாப்பிடலாம் ஒரு வாரம் இருக்கும், 7 நாள் இருக்கும், சாப்பிட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் போயிருந்தாரு. என்ன சொல்ல வரீங்க சார்? நீ சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் சளி ஒன்று பிடிச்சிச்சுன்னா 7 நாள் கழிச்சு தான் போகும் என்பதில் ஸ்ட்ராங்காக அவர் இருக்காரு. அவர் சொன்னதுக்கு நானும் ஓகேன்ட்டேன்னா 7 நாள் இருக்கும். 7 நாள் கழிச்சு போயிருதில்ல சார், திரும்ப வரும் சார். இது லைஃப் லாங் இது இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வியாதிகள் சீக்கிரம் போகிறதா இருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். பெரிய வியாதிகள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று கண்டினியூவலாக உங்கள்கிட்ட வரும், உங்கள்கிட்ட இருக்கும். இன்னொன்று கண்டினியூவஸாக உங்கள்கிட்ட இருக்கும். எப்படி? ஒன்று கண்டினியூவலாக இருக்கும், இன்னொன்று கண்டினியூவஸாக இருக்கும். கண்டினியூவல்னா என்ன? விட்டு விட்டு ஆனால் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மழை விட்டு 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 பெஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு வாரமாக. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கண்டினியூவலி ரெய்னிங். ஆனால் இடையில நிற்கும். நீ வெளியே போகலாம் வரலாம், திரும்ப மழை போய் திரும்ப நிற்கும். இந்த கொடைக்கானல் இந்த சில மலைவாசலம் பண்ணிங்கன்னா கண்டினியூவலாக இருக்கும். சில நேரம் அடிச்சு 6 மணி நேரம் விடாம அடிச்சுன்னு வச்சுக்காங்களே, அதுக்கு பேரு கண்டினியூவஸ்லி. நோவா காலத்துல கண்டினியூவஸ்லி. இப்ப சில பெரிய வியாதிகள் கண்டினியூவஸ் அவங்க கூட உட்காந்துரும், சில சின்ன வியாதிகள் கண்டினியூவலா அவங்கள்ட்ட இருக்கும். ரெண்டுலயுமே கண்டினியூ இருக்கு. எப்ப நீ வியாதிய அங்கீகரிச்சுனா, இஃப் யூ சே எஸ் டு டெவில் ஹி வில் செட்டில் வித் யூ. நீ பிசாசுக்கு ஓகே சொன்னா உன் கூட உட்காந்துருவான். ஆனா பிசாசுக்கு நீ எதிர்த்து நின்னா அவன் உன்னை விட்டு ஓடி போவான். The matter is whether I agree or disagree. Whether I agree or disagree. That is the matter. இங்கே விஷயம் என்னன்னா, நான் ஏத்துக்கிறேனா ஏத்துக்கலையா? அதான் 38 வருஷம் ஒருத்தன் வியாதி இருந்து அவன் ஏத்துக்கிட்டான், ஆனா ஏசு ஏத்துக்கல. அவர் வந்து கேட்கற, நீ சொஸ்தமான விரும்புறியாடா? அக்ரிமெண்ட் போறாரு பாருங்க. அப்ப ஒரு மனுஷன் வல்லமா வரணும்னாலும் அவன் அக்ரி பண்ணணும், பிசாசு வரணும்னாலும் அக்ரி பண்ணணும். அது வரைக்கும் பிசாசுக்கு அக்ரி பண்ணியிருந்தான். 38 வருஷம் வியாதி. இப்ப சொல்றாரு, நீ ஏன் கூட அக்ரி பண்ணினா? 38 செகண்டுக்குள்ள உன்ன நான் சோப்படுத்தேன்டாரு. நீ சோமான் விரும்புறியான்னு சொல்லுனாரு. விரும்புறேன்ல அந்த க்ஷணமே அவன் சுரமானான். எழுந்து உன் பழக்கம் எடுத்துக்கொண்டு நடந்தார், எந்திரிச்சு நடந்துட்டான். ஒரு அக்ரிமெண்ட் தேவையா இருக்குது. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அது உங்க இடத்துல செட்டில் ஆயிரும். நீங்க தரித்திரத்தை நம்பினா உங்க லைஃப் செட்டில் ஆயிரும். நான் இவ்வளவுதான் சார் சம்பாதிக்கிறேன், இவ்வளவுதான் சார் எனக்கு மாசம் வருமானம் வரும், இவ்வளவுதான் சார் செலவழிக்க முடியும், வேணும்னா ஒரு லோன் போட்டுக்கலாம் சார், இதுக்கு மேல எனக்கு பணம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று உங்கள் மனது நினைக்கும் போது அங்க கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க அந்த இடத்துல அஸ்திவாரம் போடப்பட்ட மாதிரி நினைச்சிருங்க. இனி அது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். இல்ல யாருக்கு சார் தெரியும்? தேவன் நினைத்தால் அப்படி நீ யோசித்தீங்கன்னா, தேவன் நினைத்தால் அப்படி யோசித்தீங்கன்னா, நான் வரும்போது ஜெபிச்சுட்டு வந்தேன், ஆண்டவர் யாருக்கு தெரியும்? எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நீங்க பார்த்து ஒருத்தன் பேசாட்டி அவன்கிட்ட வந்து 1 ரூபா கூட வாங்க முடியாது. நான் எவ்வளோ பேசினாலும் எத்தனை வசனம் பேசினாலும், ஆனால் நீங்கள் பார்த்து தொட்டுட்டீங்கன்னா திரள் கூட்டம் கூட சப்போர்ட் பண்ணும். எல்லாமே உங்கள் தொடுதலில் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் ஒரே நாள் நைட்டில் என்னுடைய கோடிகளை சந்திக்க உங்களால் முடியும்னா கூட முடியும். ஐ அக்ரி வித் யூ ஃபாதர், ஐ அக்ரி வித் யூ. நான் அதை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லும்போது அந்த அக்ரிமெண்ட்டு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பொருளாதார செழிப்பை கொண்டு வருது. அப்போ பிசாசு 3 மேட்டர் ஏசுனாட்ட பேசினான். 3க்குமே அவர் எழுத்து தான், டிஸ்அக்ரி தான் பண்ணார். கல் அப்பமாக்குங்கன்னாரு, நோன்னாரு. அடுத்து மேலேருந்து குதிங்கன்னா நோன்னாரு.
இதை வாங்கிக்காங்க காலில் பணிஞ்சுக்காங்கன்னா நோன்னாரு. மூணு தடவை நோ சொல்லிட்டான்ல பிசாஸ் அவரை விட்டு கைய தட்டு. ஆமே ஏய் 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 you say no he will flee away. டாக்டர் சர்டிபிகேட் சொல்லுது, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது? குழந்தை இப்படி தான் சார் இருக்குது, ஸ்கேன் இப்படி தான் சார் சொல்லுது. பட் ஐ சே நோ, ஐ டிஸ்அக்ரி வித் திஸ் மெடிக்கல் ரிப்போர்ட். I disagree with this medical report. Come on, say, I disagree. I disagree. சொல்லுங்க, I disagree with this medical report. Something wrong in this scanning machine. ஐயோ தட்டு. ஆமென். ஸ்கேனிங் மிஷின்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லு. தேவனுடைய வார்த்தையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லாத. If there any problem, that problem will not be in my son. The problem will not be in my father. The problem is in your medical science. Kaiya thatte. Amen. Amen. Chakabara bala hatura mana shantura mana madya. When you disagree with the devil's report, pisasu kudu endha report la I disagree ni sollumbodhu Bible theliva solludhu appozhudhu pisasaanavan avarai vittu vilagi. Kaiya thatte. Vilagi pona. Vilagi pona. Vilagi pona. Vilagi pona. உன்னை விட்டு விலகி போவான். எதுக்கு நீ எஸ் சொன்னியோ அதுதான் போக முடியும் இருக்குது உங்களுக்கு 40 ஸ்டாண்ட் இருக்குல்ல நான் 38 இல்ல அதான் 38 என்கிட்ட கேளுங்க நான் இல்லன்னு இல்லன்னு எனக்கு இன்னும் 28 முடியல டான்றேன் நான் கையை தட்டி ஓத்துறேன் ஆமென் நீங்க அக்ரி பண்ண அக்ரி பண்ண ஹி வில் செட்டில் வித் யூ காய்ச்சலுக்கு கூட எஸ் சொல்லாதீங்க. எனக்கு காய்ச்சல் வராது, எனக்கு காய்ச்சல் வராது. கேன்சரை நம்புறவங்க கொஞ்சம் பேர் தான், காய்ச்சல் நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையா இல்லையா? எனக்கு கேன்சர் வராது அப்படின்னா ஒரு 100 பேர்ல ஒரு 40 பேராச்சும் வராதுன்னு வாங்க. ஆனா எனக்கு காய்ச்சல் வராது என்ன சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. 100 பேரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே காய்ச்சல் வரும். அதனால இப்போ உலக ஃபுல்லாக காய்ச்சல் வந்துருக்கு. இப்போ வந்திருக்க வியாதிக்கு பேர் என்ன? காய்ச்சல். காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சல் உன்னை காய்ச்சுவாங்க. அப்போ எல்லாரும் அக்ரி பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் ஒரே நாளில் சுகர் எல்லாருக்கும் வரல, உலகம் ஃபுல்லாக வரல? ஏன் ஒரே நாளில் கேன்சர் எல்லாருக்கும் வரல? ஒரு காலத்தில் சுகர்னா வந்து யாரோ அது ஒரு பெரிய வியாதி, பணக்காரர்களுக்கு வர வியாதி அது. சரி வந்திருக்கு, பணம் வந்திருக்கு, அது வரல. பணக்கார வியாதி வியாதி வந்திருக்கு. இதுல வேற பெருமை வேற. அந்த காலத்துல சுகர் வந்தா ஒரு பெரிய யாரோ ஒருத்தருக்கு வரும். நாங்க பாத்துருக்கிறோம், போய் காலை வெட்டி எடுப்பேன், விரல வெட்டி எடுப்பேன், அந்த மாதிரி. இந்த காலத்துல ஹலோ நீங்க உங்களுக்கு 423 ஸ்கூல்ல கூட அந்த மார்க் எடுக்கலடா. நீ ஸ்கூல்ல எல்லாம் 120 130 என்ன, இங்க மட்டும் 400 தாண்டிட்டீங்களா? இது மொத்த டோட்டலா? ஏன் இப்ப மட்டும் பரவுது மக்களை கன்வின்ஸ் பண்ண அவனுக்கு நேரம் எடுக்குது புரியுதா மக்களை கன்வின்ஸ் பண்ண அவனுக்கு நேரம் எடுக்குது எல்லா மக்களும் இப்ப கன்வின்ஸ் ஆகுறாங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இதே போக்குல போச்சுன்னா சார் அங்க உங்களுக்குள்ள ஒருத்தர் சுகர் இருந்துச்சுல சார் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னோம்ல அந்த மாதிரி சார் அங்களுக்குள்ள ஒருத்தர் சுகர் இல்லாம ஒருத்தர் இருக்காரு சார் ரிடிக்குலர் டெவில்ஸ் சிக்னஸ். பிசாசை பார்த்து சிரிங்க, நகைங்க. ஆமா, உங்களுக்கு அந்த வியாதினாலும் சிரிங்க. ஆமா, பால் கடிப்பை பார்த்து அவன் நகைப்பான். கையை தட்டு. ஆமே இன்னைக்கு மக்கள் அக்ரி பண்ண அவன் ஸ்டே பண்றான். ஆனா நீ டிஸ்அக்ரி பண்ணி பாரு, இதுவரைக்கும் உங்க சரீரத்தில் இருந்து கூட நீங்க விலகி போகுது. விலகி போகுது இயேசுநாமத்தை, விலகி போகுது. ஆமென் ஆமென் ஆமென். ஐ டிஸ்அக்ரி ஜீசஸ் நேம். ஐ டிஸ்அக்ரி. எனக்கு வராது, என் எல்லைக்குள்ள நுழையாது. ஆமா, என்னை சுத்தி இருக்க யாரையும் தொட்டாது. கைய தட்டி ஆமென் 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 ஆமென். பிசாசானவன் அவர் விட்டு விலகி போனான்.
அப்படிலாம் அவளை சீக்கிரமா வந்து பிசாசு உங்களை தொடவே முடியாது. உங்க அக்ரிமெண்ட் இல்லாம அவன் தொட முடியாது. ஆதாம்கிட்ட வந்து பிசாசு பேசினான். என்ன பேசினான்? இந்த பழத்தை சாப்பிட்டா நீ நல்லா இருப்ப, பயப்படாத சாப்பிடு அப்படின்னு ஆதாம்கிட்ட சொல்ல ஏவாள்கிட்ட சொல்றான். ஏவாள் அக்ரி பண்றான். பைபிள் சொல்லுது அந்த பழம் பார்வைக்கு நலமும் புசிப்புக்கு இன்பமாய் இருப்பதாக கண்டால். அது நம்ம டிவியில் அந்த இது கார்ட்டூன் போட்டுக்கிட்டு இருந்தேன், நான் பார்த்தேன். அதாவது இந்த மெஷின், என்ன மெஷின், டைம் மிஷின்ல ஏறி போறேன் ஒரு குரூப். அன்னைக்கே நான் யோசித்து வச்சுருந்தேன் இந்த கான்செப்ட்லாம் படம் எடுக்கணும்ன்ட்டு. அதான் சாதாரணமாக இப்போ சுண்ணாங்களுக்கு எடுத்துட்டேன். அதை ஜல்லுன்னு பின்னாடி போய் பார்க்குறேன், அங்கே வந்து பழத்தை சாப்பிட்றதெல்லாம் இங்கே கூட வந்து பார்க்குறேன். அதில் அந்த பழத்தை தொட்ட உடனே அப்படியே அந்த அந்த அதனுடைய எஃபெக்ட் வந்து ஃபீல் பண்ணுறாவ பாருங்க. அதான் அந்த டைரக்டரோட கிரியேட்டிவிட்டி. நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம மைண்டில் சாப்பிட்றப்ப மட்டும்தான் ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைரக்டர் வந்து ஒரு லெவல் அட்வான்ஸாக போகிறான். ஹீ இஸ் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். அப்படி பிடிச்ச உடனே சர்ன்னு அவளுக்குள்ள அந்த ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவன் கழிக்கிறான், சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அவன் வந்தவொடனே அவனுக்கு கொடுக்குறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அக்ரி பண்ணாங்க பிசாசோட. அக்ரி பண்ணனால 6000 வருஷமாக பிசாஸ் இந்த உலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அவன் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பூமிக்குள்ள வந்திருக்கவே முடியாது சார். வந்துட்டான், விட்டுருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க இன்னைக்கு ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டு வாசலுக்குள்ள நுழைய முடியாத ஏத்துக்க மாட்டேன், நான் வறுமையை ஏத்துக்க மாட்டேன், வியாதி என ஏத்துக்க மாட்டேன், ஆமை நாமே, நான் முதுமையை ஏத்துக்க மாட்டேன், நான் பலவீனத்தை ஏத்துக்க மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் தாமே சிலுவையில் என்னுடைய பலவீனங்களை சுமந்து கொண்டு என்னை பலவானாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை திட்டி கத்தரான்னு ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. நம்ம ஒருவரும் வியாதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒருவரும் அடிமைப்பட்டிருக்க அவசியம் இல்லை. நம்மை விடுவிக்கப்பட்டவர்களாக்க வேண்டும் என்பதற்காக அவர் அடிமையின் கோலம் எடுத்தார். என்ன எதுவும் அடிமை செய்யப்படுத்த முடியாது. அப்போ ஒருத்தர் 38 வருஷம் அக்ரி பண்ணியிருந்தான் பிசாசோட. இயேசு வந்து நீ சோமான் விரும்புறியானாரு. ஐயா ஜெபம், அவர் ஜெபத்தை பத்தியே பேசல, அவர் உபவாசத்தை பத்தியே பேசல, அவன் சோமாகிறதுக்கு ஜெபத்தை பத்தி பேசல, அவன் சோமாகிறதுக்கு உபவாசத்தை பத்தி பேசல, அவன் சோமமாகிறதுக்கு பாவ அறிக்கையும் பேசல, அவன் சோமாக்குறதுக்கு ஒன்னே ஒன்னதான் பேசினாரு, விருப்பத்தை பத்தி பேசினாரு. கையை தட்டு, கையை தட்டு, விருப்பம். ஆமே ஆமே. சுகமாவதற்கு என்ன தேவை? விருப்பம் தேவை. இப்படி 365 days நீங்க ஹீலிங்க பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்காங்களேன், வியாதி நம்ம ஜெனரேஷனுக்கே வரவிடாம அந்த வார்த்தை துரத்திடும். இயேசு நாமத்தினால சுகமாவதற்கு அவர் ஜபத்தை பேசல. ஜபம் தேவையா தேவையில்லையா? தேவையில்லைன்னு சொல்லல, ஆனா இந்த இடத்துல அவர் பேசல. ஏன்னா இந்த இடத்துல அவன் இப்ப படுத்துக்கிட்டு இருக்கதே பெரிய விஷயம். நம்ம மக்கள்லாம் கைத்தாங்கல தூங்கி அவன் முழங்கல்ல உட்கார வச்சிருப்பாய், அப்புறம் பாவம் அறிக்கை எதுவுமே பேசல. ஏசு பாவத்தை பத்தி பேசினாரு, சுகமான பிறகு பேசினாரு. கைத்தட்டு, கைத்தட்டு. ஆமே. நம்மால் எப்பவுமே வந்து பாருங்களேன், அவனை வந்து பாவம் செய்யாதேன்னு சொல்லி அவனை வந்து என்ன செய்யல, சுகப்படுத்தல. அவனை சுகப்படுத்திட்டு சொல்றாரு, சுகப்படுத்திட்டு சொல்றாரு, இனி பாவம் செய்யாது. ஒரு பொண்ணை பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லு, செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தப்பு வைக்கல, அந்த பொண்ணை தப்பு வச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்களாப்பா, சரி ஓகே நீ போ, இனி பாவம் செய்யாது. ஒருத்தன் தண்ணிக்குள்ள முங்குறான், அவனை பார்த்து அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாயின்னு திட்டிட்டு அவனை தூக்கி விடல, அவனை தூக்கி விட்டு அப்புறம் சொல் அதான். பிரச்சனை நேரத்தில் உனக்கு போதகம் பண்ணி கொண்டிருப்பவர் அல்ல என் இயேசு. உன் பிரச்சனையில் இருந்து உன்னை விட்டுவிக்கிறவருடைய இயேசு. விட்டுவிட்ட பிறகுதான் மெசேஜ் ஆரம்பிக்கிறது. கையத்தட்டு. நான் இன்றைய போதகர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் யாராகிலும் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு போதிக்க விரும்பினால், அவர்களை சரி செய்ய விரும்பினால், அவர்களை கரெக்ஷன் பண்ண விரும்பினால், அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டு பின்பு சரி செய்யுங்கள். அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து விட்டு பின்பு சரி செய்யுங்கள். அவனை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி விட்டு பின்பு சரி செய்யுங்கள். கையை தட்டி கொள்ளுங்கள். ஆமென். ஏய் 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 ஏய்
Lord Jesus ministry. That is what Jesus ministry. அவர் தன்னிடத்தில் வந்து ஒவ்வொருவனையும் சரி செஞ்சுட்டு தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை சரி செய்யறாரு. சகைன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஐயா எல்லாத்தையும் நான் தந்துடுறேன். அப்படியா தந்துருவியாப்பா? கட்டாயம் தந்துடுவேன். அப்ப நீங்க நைட்டு வீட்டில் சாப்பிட்றா சொன்னாரா? இல்ல. அவர் பார்த்தோன்னு சொல்ற, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். பைபிள்ல புல்லரிக்கிற வசனத்துல இது ஒண்ணு சார். கைதர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், பாவத்தை பாராத சுத்த கண்ணன் நடக்கிறாரு. பின்னாடி ஒரு ஊர்வலம் மாதிரி மக்கள் வராங்க. மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சகையு, பரிசேயர்கள் ஆழமாக நம்பினார்கள். நரகத்தில் ஏழு தட்டுகள் இருக்குது, நம்பினாயலாம். ஏழு தட்டு இருக்கான் நரகத்துல. அதுல முதல் தட்டுல ஏதோ அந்த சின்ன வயசுல குச்சிக்கெல்லாம் வந்தவங்க, ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் வந்தவங்க, அந்த முதல் அந்த மாதிரி அவன் அவனுடைய கால்குலேஷன். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹாஸ்ய உணர்வுக்காக சொல்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் சின்ன லெவல் பாவம் செஞ்சேன், ரெண்டாவது பெரிய லெவல், மூணாவது அதை விட பெரிய லெவல். அந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி ஏழு தட்டுன்றாங்க. இப்ப நம்ம மக்கள் சொல்றாங்கல்ல, இந்த நீங்க வந்து பாவம் வந்து எவ்வளவு செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நரகத்துக்கு வேகமா போவீங்க அப்படின்னு ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. உடனே அந்த விசுவாசி கேட்டிருக்கான். கேட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பாஸ்டரும் செத்துட்டாரு, விசுவாசியும் செத்துட்டான். செத்தவன் மாவன் செஞ்சிருப்பான் போல அந்த விசுவாசி. நான் வந்து இது ஒரு கற்பனை கதை. அவன் என்ன செய்யறான், நரகத்துக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். பாவம் செய்ய செய்ய ஸ்பீடா போகணும் நரகத்துக்கு. திடீர்னு பார்த்தா பாஸ்டர் சைக்கிள் வந்திருக்கிறாரு. பாஸ்டர் நீ என்ன பாஸ்டர், நீங்களே சைக்கிள் வரீங்க? ஓரமாறு பின்னாடி பிஷப் கார்ல வந்துட்டு இருக்காரு. அவர் டம்னு புத்தி கேற போட்டு கூறும். அப்ப இந்த பரிசேயர்கள் என்ன நினைச்சாயினா, இந்த ஏழாவது தட்டுலதான் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ், அதாவது யாரு இந்த வரி வசூல் செய்கிறவர்கள், இவங்க எல்லாம் ரோமர்களுக்கு சாதகமா இருந்துகிட்டு சொந்த ஜனங்களையே டார்ச்சர் பண்ணாங்க. இன்னைக்கு எப்படி டாக்ஸ் வந்து டார்ச்சரா இருக்குன்னு சொல்றாங்க இல்ல, அநேகர் சபிக்கிறாங்க. வரி கொடுக்கும்போது சபிச்சுதான் வரி கொடுக்குறாங்க. அதனாலதான் வந்து சில நாடுகள், நான் நம்ம நாடுன்னு சொல்லல, அது வளரவே மாட்டேன்து. தாடி வளர்ற அளவுக்கு வந்து நாடு வளர மாட்டேன்ட்டு. ஏன்னா சபிக்கிறாங்க. ஏன்னா நீ பெரிய ஆள் கையிலலாம் விட்டுட்டு வந்து எங்க எங்க கடுகிடப்பாக்குள்ள இருக்க காசை திருடணும்டா நீ நினைக்கிற அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இப்ப என்னன்னா, இப்படி அந்த இந்த வரிக்கு எதிரான சாபம் அப்பவே இருந்திருக்கு. அதனால சகைவிய வந்து அவனை பெரிய துஷ்டனா நினைச்சாங்க. இவன்லாம் நரகத்துல ஏழாவது தட்டுறான் சொல்லும் போது திடீர்னு ஏசுனா நின்னு, ஜஸ்ட் இமேஜின் இட், நின்னு பெரும் கூட்டம் ஓ பின்னாடி வராங்க, ஓ தோத்திரபலி தோத்திரபலி வந்துகிட்டு இருக்காங்க பின்னாடி. இவர் டக்கு நின்றுட்டு இந்த தோத்திரபலி எல்லாம் விட்டுட்டு இவன் ஆத்திரமா பார்த்த ஒருத்தர் மேல நின்று அவனை பார்த்து, சகைவே இறங்கி வா, உன் பாவத்தை நான் மன்னிக்க போறேன் சொல்லி இருந்தா கூட நீங்க சபாபாபான் இருப்பாங்க. எல்லாம் அப்படியே அப்பமா ஆவிலாம் இருக்கிறாங்க. இறங்கி வா, கண்ணு மூடிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க. என்ன சொல்றாரு, ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கலாம், ஞானஸ்தானம் கொடுக்கலாம், தங்கணும்னா நைட்டு தூங்கிட்டு அவன் கூட சாப்பிட போறாரு அப்படின்னு பாக்குறாங்க. அவர் தங்கணும்னு சொன்னார் பாருங்க, கொஞ்ச நேரத்துல காட்ஸ் பிரசன்ஸ் அவன் மேல இறங்கிடுச்சு. சொல்றான், யாராயிலும் ஒருத்தர் இடத்தில் அநியாயமா ஏதாகிலும் ஒன்றை வாங்கியிருந்தால் அதை நாலு மடங்கு திருப்பி. இங்கேயும் 38 வருஷம் வியாதி இருக்கிறவனை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ விரும்புகிறாயான்றாரு. எவ்வளவு பெரிய தேவன், இடுப்புல எதுவும் தாயத்து கட்டிருக்கியா, எங்கேயும் வந்துருச்சியா? நம்ம மக்கள் போன உடனே இடுப்புல கை வைக்கிறாங்க. ஏன்னா என் ஜெபம் ரொம்ப தடையா இருக்கு. அதான் ஒருத்தன் சொன்ன, வந்து தாழ்ந்த ஜாதிக்காரன் வந்து அர்ச்சனை செய்தால் அவன் வந்து சாமியை தொட்ட சாமி தீட்டு போட்டுருமா. அது உயர் ஜாதியில் ஒரு சிலர் சொல்றாங்க, அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, பெரியார்ட்டே சொல்லியிருக்கிறாங்க, வந்து தாழ்ந்த ஜாதிக்காரன் தொட்டா தீட்டு போட்டுருந்தான். அப்ப இவர் சொல்லியிருக்காரு, நான் தொட்டா சாமிகிட்ட இருக்க பவர் போயிரும்னா அப்ப சாமியோட நான் தான்டா பவர் இருக்காரு. உண்மையா இல்லையா? நான் தொட்டா சாமிகிட்ட இருக்கிற பரிசுத்தம் போயிரும்னா சாமியோட நான் பவர்ஃபுல்லானவன்.
நெகட்டிவ் சைடில். ஆனால் அவரை தொட்டா அவர்கிட்ட இருக்க பரிசுத்தம் எனக்கு வந்துடும்னா அவர் என்னை விட பவரானவர். அதெல்லாம் புதிய ஏற்பாடு சொல்லுது. அவிசுவாசியான கணவன் விசுவாசியான மனைவியினால், அதாவது அவிசுவாசியா, அதாவது அந்நிய நுகத்தில் பிணைப்படாதிருப்பாயாக, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது எழுதுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் மனைவி இருக்கிறாங்க, சத்தியத்தை கேட்காம கல்யாண மனைவிய. அவங்கள பார்த்து சொல்றாரு வந்து விசுவாசியான கணவனால் மனைவி என்ன செய்கிறாள், பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அதுக்கு கீழே எழுதுறாரு அவன் ரட்சிக்கப்படுவானோ ரட்சிக்கப்பட மாட்டானோ யாருக்கு தெரியும். அப்படி என்ன அர்த்தம்னா அவனுடைய டிசையர் இல்லைனா அங்கே டிசையர் தான் முக்கியமானதா இருக்கிற என் அன்புக்குரியவர்களே. அப்ப ஒரு மனுஷன் டிஸ்அக்ரி பண்ணிட்டா அது அவனுக்கு வராது. என்ன சொல்லுங்க, நான் நோ சொல்லிட்டா பிசாசு என் வீட்டுக்கு வர முடியாது, அவ்வளவுதான் மேட்ரு. கல்ல அப்பா அம்மாக்குங்க நோ, மேலந்து குதிக்கிறீங்களா நோ, இல்ல உங்களை ப்ரூவ் பண்ணுங்க நோ, இதெல்லாம் வாங்கிக்கிறீங்களா நோ, சிறப்ப நான் கிளம்புறேன்ட்டான். சோ நோ சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிசாசோடைய வல்லமை கிரியை செய்ய முடியாது. அப்ப பைபிள்ல 18 வருஷம் கூனியா இருந்த ஒருத்தி, அவளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா, அவ எஸ் சொல்லி இருக்கிறா, இவர் நோ சொல்றாரு. இவர் நோ சொன்னனால அந்த வியாதி அவருக்கு அவர் வந்து அவளுக்காக இவர் நோ சொன்னனால அவள் சரீரத்திலே அந்த வியாதியை கொடுத்த பிசாசு இருக்க முடியாமல் விலகி போனான். அப்பொழுது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அது வரைக்கும் எஸ் சொல்லி வியாதிப்பட்டவன்லாம் வந்தான். ஏசுனால தொடும்போது யாரை தொடுறாங்களோ அவர் எல்லாத்துக்கும் நோ சொன்னனால அவர்கள் எல்லோரும் சுகமடைந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்க ஒரு ஆள் நோ சொன்னா உங்க வீட்டில் யாரையுமே பிசாசு தொட முடியாது. நீங்க நினைக்கலாம் அவர் நோ சொல்ல இவர் நோ சொல்ல, அவங்கெல்லாம் எஸ் சொல்லலாம். உங்க அப்பா கூட வந்து என்னப்பா செய்ய வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க நோ அப்படின்னீங்கன்னா வியாதி உங்க அப்பாவை தொடாது. ஆமேன் ஆமேன் ஆமேன். Say no to devil. Don't agree with the devil. அவன் உங்களை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பான், அதுக்கு பலவிதமான ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வருவான், பலவிதமான இன்ஃபர்மேஷனை கொண்டு வருவான். என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நான் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு மேலே எதையும் நான் நம்ப மாட்டேன் என்று நீ நிற்கும் போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் என்று எழுதப்பட்டது போல உங்கள் பெயரை எழுதி பிசாசானவன் அவனை விட்டு விலகி போனான். இன்று இரவு அவன் விலகி போவானாக. எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருந்தானோ அந்த பகுதிகளில் எல்லாம் நீங்க டிஸ்அக்ரி பண்ணுங்க, பேசுனவன் வெளியேறி சுதந்திரம் யாரால கிடைச்சிச்சு? யாரெல்லாம் பிரிட்டிஷ்காரனை வந்து ஏத்துக்கிட்டானோ அவனால கிடைக்கல, யாரெல்லாம் பிரிட்டிஷ் எதிர்த்து நின்னானோ அவனாலதான் கிடைச்சிச்சு. ஆமென். அவர்கள்லாம் எதிர்த்து நின்னனால நம்ம சுதந்திரம் பெற்றோம். விடுதலையும் அப்படித்தான், நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். பைபிள் சொல்ல எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென் ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவருக்கு அக்ரி பண்ணுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப எங்க வந்து உங்களை கன்வின்ஸ் பண்றான் பிசாசு? உங்க மைண்ட்ல தான் கன்வின்ஸ் பண்றான், உங்க மைண்ட்ல தான் கன்வின்ஸ் பண்றான். அதான் அடிக்கடி சொல்றேன், ஏன் பிசாசு பழத்தை எடுத்து வாயில வச்சு இந்தா அப்படின்னு கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கல? அந்த சைனீஸ்காரன் சைனீஸ் முத முத சைனீஸ படைச்சிருந்தாருன்னா உலகம் தப்பிச்சிருக்கும். ஏன் பாம்பு வந்து பழத்தை சாப்பிடுது சொன்னப்ப பழத்தை எடுத்து ஓரமா வச்சுட்டு பாம்பை சாப்பிட்டுருப்பாங்க? என் அன்புக்குரியவர்களே, அவன் அக்ரி பண்ணிட்டான். ஏன் கொஞ்ச நேரம் பிசாசு பேசுறான், வந்த உடனே டக்குன்னு சின்ன பிள்ளைக்கு மருந்து ஊத்துறாங்க பாருங்க, அந்த மாதிரி டபக்குன்னு கசக்கி புளிஞ்சு ஊத்தி இருக்கலாமே மிக்சி மாதிரி பேசுறான். ஏன்னா அவன் அக்ரி பண்ணணும், அவன் அக்ரி பண்ணணும். பிசாசு முத பேசுவான், எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, பிசாசு முத பேசுவான். நீ அதை கேட்கும்போது நீ கன்வின்ஸ் ஆகுற, நீ கன்வின்ஸ் ஆகும்போது அவன் ஸ்டே பண்ணுறான், நீ டிஸ்அக்ரி பண்ணும்போது அவன் ஓடி போகிறான். அப்போ ஏவாள்கிட்ட பேசினான், ஹி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் வித் ஈவ், ஈவ் ஷி பிகேம் ஈவ் இல், ஈவ் பிகேம் ஈவில். So,
ஈவிலோட இல்லஸ் உள்ள இந்த இல் உள்ள வந்துருச்சு. அதனால ஈவோ பிளஸ் இல், ஈவில். So she started being convinced by devil's word. So பிசாசோட வார்த்தை உள்ள வர 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 அவன் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து திருட்டுத்தனம் பண்ணாதான் பணக்காரனாக முடியும், வந்து குறுக்கு வழியில் போனாதான் பணக்காரனாக முடியும், நேர்மையாலாம் வாழ்ந்தாலும் கதைலாம் ஆகாது, ஒத்து வராது, இவன்ட்டிருந்து காசு வாங்க முடியாது, அவன்ட்டு வாங்க முடியாது, எவன்ட்டிருந்தே வாங்க முடியாது, ஆனால் நேர்மையாக இருந்தால் நான் அவர்கிட்ட வாங்குவேன். கரங்களை தட்டி கத்தரண்டி சொல்லுவோம், ஆமே ஆமே. நான் மற்றவனுக்கு நேர்மையாக இல்லை, மற்றவனுக்கு நேர்மையாக இல்லை, மற்றவனுக்கு தான் நேர்மையாக இருந்தால் நிச்சயம் வாழ முடியாது. மற்றவனுக்கு நேர்மையாக இருந்தால் மற்றவன் தருவான் எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுனாலே உங்கள் நேர்மை வந்து நிலையற்றது. ஆனால் நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், நான் தேவனுக்கு நேர்மையாக இருப்பேன், என் பணத்தை கையாளும் போது தேவனுக்கு நேர்மையாக இருக்கு. இந்த மனநிலை உங்களுக்கு வரும்போது நீ என்ன சொல்றீங்க, உலகம் ஒரு ஒரு மெத்தட் சொல்லுது, அதுக்கு டிஸ்அக்ரி பண்றீங்க. ஒரு மிகப்பெரிய மேயரோட பிள்ளை ஒரு பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட ஊர்ல, இந்த ஊர் பேர் சொல்ல விரும்பல, அந்த பேங்கையே கொள்ளையடிச்சாங்க. மேயர் பிள்ளை போய் பேங்க் கொள்ளையடிக்க முயற்சி எடுத்து பிடிபட்டாங்க. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டப்ப, நாங்கள் வந்து எங்கள் ஒரு சில இயக்கத்தை ஆரம்பிக்கிற பணம் தேவை, பணம் தேவைன்னா இப்போ உழைச்சி சம்பாதிக்கிறா பேங்க்ல இருக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா அவன் என்ன மனசில் ஆளாம நினைச்சுன்னா உழைச்சி சம்பாதிக்க முடியாது, அதெல்லாம் ஒத்து வராது. அதனால இந்த வழியில போனா தான் நம்ம பணம் எடுக்க முடியும் என்பதை ஆழமாய் நம்பினபடினால் அக்ரிட் வித் டெவில். அதனால டெவிலுடைய அந்த பவருக்குள்ள உள்ள வந்துட்டான். சிம்பிள் மெத்தட் சார், நீங்க சுகமாகணும்னு நீங்க நைட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த வியாதியை நான் ஏத்துக்க மாட்டேன், இந்த வியாதியை நான் அங்கீகரிக்க மாட்டேன், இது எனக்கு தேவையில்லை. ஆமா, நான் சுகமா இருக்க விரும்புறேன். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று ஜெபித்தாயா கேட்கல, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா கேட்டாரு. அவன் சொன்னேன், ஆமா. அவன் வந்து என்ன சொல்றான், வந்து என்னை கூட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த கதையவே பேசிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் தேவன் வந்து அவன் சொன்ன எந்த விஷயத்தையுமே காதில் கேட்கல. நீ எழுந்து உன் படிக்க எடுத்துட்டு போப்பா விட்டு நீ பேசிக்கிட்டே இருக்க கிளம்புன்ட்டு. ஆனால் அது எல்லாத்துலேயும் ஒன்று தெரிஞ்சிச்சு, அவன் சுகமாக விரும்புகிறான்னு தெரிஞ்சு. ஆமே, என்னை கொண்டு போய் வந்து இப்படி பண்ணணும். அவன் ஒரு மெத்தடு வச்சுருக்கான் சார். அந்த மெத்தடு என்னன்னா, ஒரு ஆள் என்ன தூக்கிட்டு போய் அவன் என்ன நினச்சிட்டேன், ஏசினாரு சுகமாக விரும்புறியான் ஆமான்னு சொன்னோன்னு அப்படி கூட்டிகிட்டு போய் தண்ணியில் விடுவார்ன்னு பார்த்துட்டு. அவன் அந்த மெத்தடில் தான் நான் வந்து, நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மெத்தடில் தான் எனக்கு பணம் வரும், அந்த மெத்தட்லாம் இப்படி வரும், நாலு பேரை கவுத்துனா தான் எனக்கு காசு கிடைக்கும், கிடையவே கிடையாது. அந்த மெத்தடை நீங்கள் நம்புறீங்க. அவன் ஒரு மெத்தடை நம்பினா, கர்த்தர் சொன்னார் இத்தனை வருஷ காலமாக இந்த பெதஸ்தா குளத்தை சோமாயிட்டு போனவன்லாம் ஈரமாகி உடம்பெல்லாம் நனைஞ்சி தலையை தோட்டிட்டு தான் போனான். ஒரே ஒருத்தன் உடம்புல சொட்டு தண்ணி படாமல் சோமாயிட்டு போனான்னா அவன் தான் அவன் தான். ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் மெத்தடு மேலே மனசில் வைக்காமல் தேவனை நினச்ச எந்த விதத்தில் ஆசிரியக்கும் நம்பும்போது விரும்பும்போது கத்துற விதமாக ஆசிரியக்கிறார். ஸோ ரெண்டுலேயுமே விருப்பம் தான், ரெண்டுலேயுமே அக்ரிமெண்ட் தான். இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரோட வியாதியையும் அக்ரி பண்ணல. பிசாசு அவர்கிட்ட வந்து பேசினப்போ ஆதாம் அங்கீகரித்தான், அதனால் அவன் ஸ்டே பண்ணான். ஸ்டே பண்ணுறான், இயேசு நோ சொன்னார், அவன் வெளியேறான். உங்கள் சரீரத்தில் சில ஏரியாவில் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு ஸ்டே பண்ணியே இருக்கிறான். ஒரு விடாத பலவீனம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அது ஏதோ ஒரு இடத்துல அவன் ஸ்டே பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். ஒரு விதாத பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் என்றால் எங்கேயோ இடத்துல அவன் ஸ்டே பண்ணியிருக்கான்னு அர்த்தம். நீங்கள் அந்த விஷயத்தில் அவன் சொல்கிறத நீங்கள் ஆழமாக நம்புறீங்கன்னு அர்த்தம். இப்போ நாளை காலையில் உங்களுக்கு 5 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களால் ஒரு ஆள் கூட ஆமேன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை 4 பேர் ஆமேன்னு சொன்னீங்கனாலும் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ஒரு ஆள், ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிசா சொல்கிற நம்புறீங்க, அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நம்பிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு ஆழமான விசுவாசம் இருக்குது. யார் மேலே? அவன் மேலே. அதெல்லாம் கிடைக்காதா? ஒருத்தர் வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்க வந்தான். கர்த்தர் சொன்னார், நீ போ, நீ போகும்போதே உனக்கான அற்புதம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்ல சொன்னார். நான் இதுவரைக்கும் அப்படிலாம் சொன்னதில்லை. கிடைக்கும்பா, ஒரு வாரம் சொல்லலாம், ஒரு மாதம் சொல்லலாம், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கிடச்சிருந்தா எப்படி இருக்கும்? கிடைக்கலன்னா அவன் ரிட்டர்ன் ஆகிட்டேன்னா அது வேறு. நான் வந்து சரின்ட்டு என்ன செஞ்சிட்டேன், கர்த்தர் சொன்ன சொல்லிட்டேன். அன்றைக்கி ரெண்டு பேருக்கு சொல்ல சொன்னார், ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டேன்.
ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ரெண்டு பேரும் வீடு போய் சேர்றதுக்குள்ள அற்புதம் நடந்துச்சு. வீடு போய் சேர்றதுக்குள்ள அற்புதம் நடந்துச்சு. இந்த வேலை வாய்ப்பு கொடுத்த ஜெபிச்சுட்டு போனா பாருங்களேன், அவன் வீடு வரைக்கும் போனா ஒண்ணுமே இல்லை, வீட்டுல போய் கதவை திறக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு கம்பெனில இருந்து அவனுக்கு கால் ஃபார் பண்ணி வந்து வேலை வாய்ப்புக்கான இது அனுப்பிச்சிருந்தாங்க. அவனுக்கு சொல்றான், அடுத்த அவன் சாட்சி சொன்னான், திறந்தேன் சார், திறந்தோன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்கு சார். சாரி, மூன்று பேர், இன்னொருத்தர் வந்து அவங்க அப்பா ரொம்ப வருஷமா வந்து படுக்கையிலே இருந்து ஒரு வேலைக்கும் போகாம அப்படியே சும்மா சும்மா தூங்கிட்டு இருந்தாரான். அது ஜெபிச்சுட்டு போறான். அவன் சொல்றான், முதல் முறையாக எங்க அப்பா படுத்தின கட்டில் காலியா இருக்கிறத நான் பார்த்தேங்க. எங்கன்னு கிளம்பி வேலைக்கு போயிருந்தாருங்க, வாழ்க்கையில தெரிய மாற்றத்தை கொடுத்துருந்தாரு. இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஹீலிங் ஏதோ ஒரு விஷயம், நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மூணுமே ஆந்த வேலை, அப்பதான் எனக்கு ஆந்த வேலை தேவன் செய்ய முடியும்னு ஒரு 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 நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிச்சிச்சு. இப்ப கொஞ்சம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் சொல்லுன்னா சொல்றதுக்கான நம்பிக்கை இருக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் போகும்போதே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்கொண்டு வரவேற்க கர்த்தர் உதவி செய்வார். எதிர்பார்ப்பான வாழ்க்கை தாங்க இனிப்பான வாழ்க்கை. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அது எதிர்பார்ப்போடு வாழ்கிற வாழ்க்கை தான் இனிப்பான வாழ்க்கை. அப்ப நம்மட மனது தேவனுக்கு அக்ரி பண்ண 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 சூப்பர் நேச்சுரல் ஆகுது. பிசாசை அக்ரி பண்ண பண்ண ஒரு மோசமான வாழ்க்கையா மாறுது. இன்றைக்கு வியாதிகளும் சரீரத்தில் இருக்கிறது என்றால் நாம் அதை அங்கீகரித்து இருக்கிறோம். ஏன் மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுதுல, அப்ப புள்ளி விவரம் சொல்லுதுல, இதெல்லாம் சொல்லும் போது நான் அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால் அதை அங்கீகரிக்கிறேன். அதனால பிசாசு ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், ஒன்று அங்கீகரிக்க வச்சுட்டா உன் கூட ஸ்டே பண்ணலாம். உன்னை அங்கீகரிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உன்னை முத கேட்க வைக்கணும். உன்னை கேட்க வைக்கணும்னா அவன் என்ன செய்யணும்? முத நீ எதெல்லாம் கேட்குறியோ அங்கெல்லாம் அவன் வரணும். நீ கேட்குற நியூஸில் அவன் வரணும். நீ வந்து நீ பேசுகிற ஃபோனில் அவன் வரணும். ஏறி யார் யார்ட்டெல்லாம் பேசுகிறியோ அவர்கள் மூலமெல்லாம் அவன் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வாழ்க்கைகளை கொண்டு வரான். நீங்கள் எஸ்ன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் ஆகிறீங்க. அவரோட விளைவு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நிமிஷத்தில் போக வேண்டியவன் தொடர்ந்து இருந்துடுறான். இன்றைக்கி சொல்லுங்கள், இனி நீ தொடர்ந்து என் வாழ்க்கையில் இருக்க. என் வாழ்க்கையில் சில நேரம் பிசாசுட போராட்டங்கள் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி வர்றதெல்லாம் பார்த்துருக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டெவில். அடுத்த நாள், அடுத்த நாள், அடுத்த நாள். ஆனா அத்தனை நாளும் நான் ஸ்ட்ராங்கா ஒண்ணு சொல்லியிருக்கேன், நோ நோ. ஆவா என்னடா நோ சொல்றது அப்படின்னு ஒன்னால இங்க இருக்க முடியாது. திரும்ப நல்லா சொல்றேன் கேட்டுக்க, நீ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கிற, தெரியாம உள்ள நுழைஞ்சிருக்க நீ. ஆமா, நீ வந்து இதற்கான பிரைஸ் வந்து உனக்கு மிகப்பெரிய பிரைஸ், இருக்க முடியாது. அடுத்த நாளும் திரும்ப அதே மாதிரி, அடுத்த நாள் அதே மாதிரி. எதிர்த்து நில்லுங்கள் பைபிள் சொல்லி. அவனை வெளியே துரத்துறதுன்னா ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? நீங்க தொடர்ந்து நிலையா நிக்கிறது தான். தொடர்ந்து நிற்கும் போது தெளிவரா விலகி போனான், கை தட்டுக்க ஒருத்தர் அவன் விலகி போறான். விலகி போறேன், விலகி போறான். அதுக்கப்புறம் திரும்ப வர்றதே இல்ல. இன்று கண்ட எகிப்தனை என்றும் காண்பது வாழ்க்கை அப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்றேன் கர்த்தருக்கு. என்ன தெரியுமா தேங்க்ஸ் சொல்றேன்? நல்லவேல ஆண்டவர் ஸ்ட்ராங்கா நீங்க சொன்னதை கேட்டு நான் நிலையா நின்னுட்டேன். அந்த நேரத்தில் ஒரே ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவு தெரியுமா? இது சம்பந்தமாக இது ஏன் இப்படி இருக்கிறது என்று எந்த ஒரு நபரிடத்திலும் ஆலோசனை மட்டும் கேட்டாதன்னார். பிசாசோட மோசமானதுரா ஜஸ்டின், தயவு செய்து தோத்து கூட போ, இல்ல பெசாம கூட இருந்துரு, இது என்னங்க அப்படின்னு வெளியில மட்டும் கேட்டாரு. கேட்டீனா அடுத்த செகண்ட், ஆமாங்க இது ஒரு, இதுக்கு பேர் கிப்பாக்கிக்கோ சப்பாட்டிக்காக்காங்க, இதுக்கு பேருமா அப்படியா? அடுத்த நாள் ஆண்டவர் இந்த கிப்பாக்கிட்டோ சட்டாசித்துக்கோ என்னை விட்டு போக நீர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, பிசாசு. கை தட்டுங்க, பிளீஸ் தி ஹிடன் எனிமி. ஆமென். இட் மே பி ஃபீவர் ஆர் இட் மே பி கேன்சர், whatever it may be, the reason behind every disease or disorder, there is only one reason, that is devil. Devil, come on, say devil. Devil. எனக்கு வியாதி தெரியல சொல்லுங்க, எனக்கு வியாதி தெரியல சொல்லுங்க, எனக்கு வியாதி தெரியல, எனக்கு வியாதி தெரியல, எனக்கு ரிப்போர்ட் தெரியல, எனக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணுல தெரியுது, அது பிசாசு மட்டும்தான். இயேசு நாமத்தை வெளியேறு, இயேசு நாமத்தை வெளியேறு. கைய தட்டி ஆமென். இயேசு வியாதிகளை பிசாசுகளாவே பார்த்தார், அசுத்த ஆவிகளினால்
பாதிக்கப்பட்டவர்களை அவர் சுகமாக்கினார். பிசாசு எப்படி வாதிப்பான் தெரியுமா, நீங்க பாத்துருக்கீங்களா, சில ஜனங்களை வாதிப்பான், ஐயோ பாவம், அவன் வாதிப்பான். நீங்கள் அவனை எதிர்த்து நிற்கும் போது அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், சந்தோஷமாய் வாழ்கிறார்கள், சிரித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். நீங்கள் அவனுக்கு நோ சொன்ன அவன் ஆயிரம் கதை பேசுவான் உங்கள்கிட்ட. யூ சே நோ, பேசாமல் அவனை விட்டு புறப்பட்டு போ. அப்ப அந்த நோ ஸ்ட்ராங்கான நோ, நோனா நோ தான், நோ அவ்வளவுதான் நோ. அதுல நீங்க நின்றுட்டீங்கன்னா நான் சொல்றேன், எத்தனை நாளான நின்னுங்கன்றேன், கை தட்டுங்க, எத்தனை நாளான நின்னுங்க, வயிற்றுல இருக்கும் போது ஒரு விஷயம் வருது, நல்லா கவனிங்க. எத்தனை இரவுகள் நான் அதுக்கு நோ சொல்லிருக்கணும், என் மைண்ட்ல அப்படியே பிசாசு இதை காட்டுறான். அவனை வந்து வீல் சேர்ல வச்சு அப்படியே நான் கூட்டு போற மாதிரி, அவனை நடக்க முடியாத மாதிரி, அவனை விட்டு முனிஸ்டிக்கு ஃப்ரீயா பண்ண முடியாத மாதிரி பல படங்களை காட்டுறான். ஒரு முறை நான் நோ சொல்ல வேண்டியதா இருக்கவில்லை. அடுத்த நாள் காலையில் ரிசல்ட்னா நாளைக்கு ரிசல்ட், நாளைக்கு ரிசல்ட் சில பதறுவாய், நாளைக்கு ரிசல்ட்னா நல்லதுரா, 24 மணி நேரத்தில் அவனுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு 5 மாதத்துக்கு மேல நான் காத்திருக்க வேண்டியது இருந்தது, நான் நம்பினது பார்ப்பதற்கு. அந்த ரிசல்ட் என்னன்றத நீங்க பாக்குறதுக்கு 5 மாசம் நான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு, 5 மந்த்ஸ். அந்த 5 மந்த்ஸும் நான் நோன்றத எனக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதா இருக்கு. எப்படி நீங்கள் நோ சொல்ல முடியும், நான் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த இதுக்கு வரேன். ஹவு யூ கேன் சே நோ ஃபர்ம்லி, ஒரு நோவை எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லலாம் தெரியுமா, உங்களுடைய மன உறுதியிலும் வைராக்கியத்திலும் சொல்ல முடியாது. அவன் ஈஸியா ஊசியை விட்டு அப்படியே அப்படியே அந்த ஆம்லெட்ல அந்த மஞ்சள் கழுவை கலக்கிற மாதிரி உங்க நம்பிக்கையை கலைச்சிருவான், உங்களுடைய வைராக்கியம் தோத்து போயிடும். நீங்க அவனுக்கு ஸ்ட்ராங்கா நோ சொல்லணும்னா நீங்க ஸ்ட்ராங்கா தேவனுடைய வார்த்தைய உள்வாங்கி இருக்கும் போது நீங்க அவனுக்கு ஸ்ட்ராங்கா நோ சொல்லணும். நான் இப்படி சொன்ன உடனே நான் பைபிள் எடுத்து புரட்டுறேங்க, அதை நான் அந்த புக் நோட்ல எழுதிருக்கேன், நீ பேச வேணும் தெரியாது, அந்த வசனம் தெரிஞ்சிருக்கு. 1 ராஜாக்கள் ஒரு வசனம் வருது, அப்பொழுது அவனுடைய கால்கள் உறுதியாய் நின்றது. புரட்டுறேங்க, புரட்டின உடனே அவன் கால்கள் உறுதியாய் நின்றது. கர்த்தர் சொல்றாரு, இதா பாரு உனக்குன்னு எடுத்து அல்வா மாதிரி கொடுத்துருக்கேன், அவன் கால் உறுதியா நிக்கிறாள். அந்த ஒரு வார்த்தை 5 மாதங்களுக்கு மேல என்ன நோ சொல்ல வச்சுச்சு. நான் சொல்றேன், இல்ல இப்படி நீ நடக்காதரா, நடக்காத ஒன்னே ஒண்ணு நடக்கண்டா, என் பையன் நடப்பான்டாதான் நடக்கும். இன்னைக்கு அப்படின்ற சக்கு 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 சக்குன்னு மேல ஏறிடுறான், ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் போதே மேல ஏறிடுறான். அமைதலாயிரு ஒரு வார்த்தைய உள்ள வச்சுதான் சொல்றாரு. அதனால இன்னைக்கு ஒரு இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். ஒண்ணு, பிசாசுக்கு நீங்க அக்ரி பண்ணிட்டா கூட இருந்துவான், வியாதி வர்றது இயல்புதான் சார் அப்படின்னு கூட இருந்துருவான், முதுமை வர்றது இயல்புதான் சார் அப்படின்னா இருந்துருவான். ஆனா அதுக்கு நோ சொன்னீங்கன்னா அவங்க உங்கள்ட்ட விலகி போயிடுவான். அது எதுவா இருக்கட்டும், மரணமா கூட இருக்கட்டும், நீங்க அங்கீகரிக்காட்டி வர முடியாது. உங்களிடத்தில் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினத்தில் வர முடியாது. கையை தட்டி கத்த வேண்டி சொல்லாமே. நான் தகப்பனா சுகமில்லாமல் இருந்த போது அன்கான்சியஸ் லெவல் போயிட்டாரு மரணத்துக்கு, ஃபியூ ஸ்டெப்ஸ் டு டெத். அப்ப ஒரு மருத்துவ உயர் அதிகாரி, அவங்க தேவரோடு நடக்கிறார் நபர், அந்த நபர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறேன், ஹி டசன்ட் சே எஸ், அவன் எஸ் சொல்ல மாட்டேன்றான், அவன் நோ தான் சொல்றான். அவன் நோ சொல்ற வரைக்கும் அவங்க அப்பாவை என்ன செய்ய முடியாது, எடுத்துக்க முடியாது. பரலோகம் என்னுடைய எஸ்ஸுக்கு காத்திருக்குனா, பரலோகம் உங்க எஸ்ஸுக்கும் காத்திருக்கு. கைய தட்டு, ஒரு ஆமே ஆமே, என்னுடைய எஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்னுடைய
நோவும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்னுடைய இயேசுக்கு நோக்கம் பரலோகம் காத்திருக்கு. ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லுங்கள். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆம்னா ஆம் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. பூமியில் நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நீங்கள் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். It is by my word, yes or no. It is by agree, by my agreement or disagreement. என்னுடைய ஆமா அல்லது என்னுடைய இல்லை, இதன் அடிப்படையில் என் வாழ்க்கை அமைய போகிறது. என் இளம் வயதில் என் வறுமையை நான் வெறுத்தேன், அது என் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று நான் நினைத்தேன். ஆனால் பிசாஸ் என்ன கன்ஃபியூஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தான். என்னன்னா, ஏசுனார் வறுமையில் தான் இருந்தாரு, அவருக்கு தலைசாய்க்கு இடம் இல்லடா, நீங்கள் வறுமையில் தான் இருக்கணும். இந்த சத்தியத்தை நம்பி நான் வாழ்ந்த வரைக்கும் நான் பிசாசுக்கு எனக்கே தெரியாம எஸ் சொல்லி இருந்தேன். அதனால அவன் என்ன செய்யறான், என் வாழ்க்கையில ஸ்டே பண்ணி இருந்தான். ஒரு நாள் நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு 20 பக்கத்துல மதுரையில் ஒரு பெரிய பாஸ்டர் ப்ராஸ்பரிட்டி பேசுற ஒரு ஐஸ்வர்யம் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அது மொத்தம் 25 பக்கம் இருக்கும். அதை எடுத்து வாசிக்கிறேன். இன்றைக்கு அந்த புக் என்ட்ரி இருக்கு. 25 வருஷத்துக்கு மேல அந்த புக் நான் வச்சிருக்கிறேன். வெறும் 20 பக்கம் தான் இருக்கும். அது எழுதியிருக்கிற ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்கிறார். தேவன் ஐஸ்வர்ய சம்பனர், நம்முடைய தேவன் ஐஸ்வர்யவான், நம்ம ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். அவருக்கும் தரித்திரத்துக்கு சம்பந்தமே கிடையாது. தேவனை தரித்திரமா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சிலுவையில மட்டும்தான் பார்க்க முடியும். வேற எங்க பார்த்தாலும் அவர் ஐஸ்வர்ய சம்பனர் தான். அது சிலுவையிலேயே அவன் ஆனா ஒன்னு அந்த இடத்துக்கு மாத்திரே அவர் ரீப்ளேஸ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஏதேன் தோட்டத்தில் ஐஸ்வர்யம், ஏதேன் தோட்டத்தில் ஃபுல்லா அவர் எழுதுறாரு. ஏதேன் தோட்டத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்துச்சு. நீ சொல்ற சாமி கஞ்சத்தனமான சாமி இருந்தா ஏதேன் தோட்டத்தில் அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்திருக்காது. ரெண்டு பேருக்கு 4-6 கை தட்டு. ரெண்டு பேருக்கு 4-6 ஆமே. இங்க என்னன்னா வந்து தண்ணி லாரி வந்துருச்சான்றாங்க. நீங்க விரும்பினால், நீங்கள் விரும்பினால் உங்கள் தேசத்தின் தலையெழுத்து உங்கள் பட்டணத்தின் தலையெழுத்து மாறும். இந்த நேரத்தில் நம்ம லேண்டுக்கு போயிருந்தோம். லேண்டுக்கு போயிருந்தப்ப நீர்ப்பா சொட்டு நீர் பாசனம் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இதை ப்ரொசஸ் பண்ண போறோம். நம்ம இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் பாக்கி. அப்போ நான் சொல்கிறேன், வந்து தண்ணி தண்ணி சார் ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்துச்சு சார் தண்ணி. இப்போ தண்ணி இருக்குது சார், பட் அந்த மாதிரி கை நீட்டி தொடர்ற அளவுக்குலாம் தண்ணி இருந்துச்சு சார். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் வந்துட்டேன்ல, ஆ எல்லாம் சொல்லுங்கள், நான் வந்துட்டேன்னு போய் சொல்லு. ஆமாம் நான் வந்துட்டேன். அப்போ இந்த லேண்டுக்கெல்லாம் திரும்ப இந்த லேண்டு செழிப்பாகட்டும். ஈசாக்கு நிலத்தை நீர் செழிப்பாக்க முடியும் என்றால், ஆமாம் அடுத்து இந்த ஏக்கர், இது எங்கள் ஏக்கர், எத்தனை ஏக்கர், ஆ அப்படியே கெஸ்ஸிங்லேயே இருக்கட்டும், இந்த ஏக்கரெல்லாம் எங்கள் ஏக்கர், இது செழிப்பாகட்டும். என்ன தம்பி அது வேத வசனம் உண்மைனா தானே? ஆமாம், காலை செருப்பை கழட்டி போட்டு நான் தேவைப்பட்டால் செருப்பை கழட்டுறேன். ஆமாம்னு சொல்லுங்கள். ஆ அந்த பூமியில் என் கால் படணும். நல்லா கவனிங்க, என் காலை நான் புண்ணியமாய் கருதுகிறேன். நான் புண்ணியமாக கருதுறதுனால செருப்பை கழட்டி கால் வைக்கிறேன். ஆமாம், என் அன்புக்குரியவர்களே, கால் வந்து அசுத்தமானதல்ல, நம்முடைய காலெல்லாம் ஆசீர்வாதமான கால். ஜோமணி முடிச்சுட்டு அப்புறம் மழை காலமே கிடையாது. ஜோமணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள மழை அடிச்சு 3 அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு 3rd மழை அடிச்சுக்கிட்டே இருக்கு. அங்கேருந்து வரும்போது வைப்பரை போட்டு தான் வெளியே வரும். அந்த ஏரியாவை தாண்டுற மழையே இல்லை, சொட்டு கூட இல்லை. பரலோகம் உங்களுடைய ஆமாவுக்கும் இல்லைக்கும் காத்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆமே. நீங்க நோன்னு சொல்லிட்டீங்கன்னா நரகத்தின் ஒட்டுமொத்த பிசாசுகளும் வந்தாலும் 1 கூட முன்னாடி கால் எடுத்து வைக்க முடியாது. 1 முன்னாடி வர முடியாது. 1 வர முடியாது. நீங்க நோன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த நோவை தான் கன்வின்ஸ் பண்ண பார்ப்பான். அந்த நோவை தான் கன்வின்ஸ் பண்ண பார்ப்பான். அதுக்கு தான் என்னென்னமோ பேசுவான். அந்த நேரத்தில் தான் தேவனுடைய வார்த்தையை, நீங்க வார்த்தையில கட்டப்பட்டு இருப்பீர்கள் என்றால் நீங்க ஸ்ட்ராங்காக அனுப்பியார். பார்க்குறேன், ஏதேன் தோட்டம் செழிப்பு அவர் எழுதியிருக்கிறார். அன்னைக்கு ஒரு படத்தில் பார்த்துக்கிட்டே தண்ணி லாரி ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, தண்ணி லாரி வரவே இல்லை. அந்த ஏரியாவில் மக்கள் ரொம்ப தண்ணி கஷ்டப்படுறாங்க. உடனே அந்த ஹீரோ என்ன பண்ணிடுறார், நேராக தீப்பிடிக்குன்னு சொல்லி ஃபயர் சர்வீஸ்க்கு அடிச்சிடறாரு. அவங்க ஃபயர் சர்வீஸ் வந்து அப்படியே தண்ணியை குடத்தப்படி குடத்தப்படி பிடிச்சி விட்டு போயிடும். ஃபயர் சர்வீஸ்காரன், எங்கே சார் எரியுது எரியுது, நீங்கள் எங்கள் வயிறெல்லாம் எரியுது அப்படின்னு அவர் வசனம் பேசி கொஞ்ச நேரத்தில் ஃபயர் சர்வீஸ் தண்ணியை பிடிச்சிடறாங்க. நாட்டு நிலைமை இப்படி இருக்கு. இப்படி தான் சார் இருக்கும், நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி தான் இருக்கும். மே மாதம் வெயில் தான் அடிக்கும், பயிரெலாம் காயும், நீ சொன்னி நான் காயத்தான் செய்யும். ஏன்னா நீ சொன்னீல்ல,
நீ ஆமே நீ வந்து ஆமா சொன்னில, நீ எஸ் சொன்னில, இப்ப நோ சொல்லு, எனக்கு ஏற்ற காலத்தில் மழையை தருகிற தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லும் போது சூழ்நிலை மாறுகிறது. விசாரித்து விட்டு விலகி போகிறான். அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். எப்பொழுது அவர் மூன்று சோதனைகளுக்கும் ஒரு நோ சொன்னபடியினால், நறுமை மகனே மகளே, உன்னிடத்தில் அவன் வந்து நிற்கிறான், உன் மனதில் தான் பேசுறான். நீ நினைக்கிற மாதிரி பிசாசு இயேசுனார் பக்கத்துல வந்து நிக்கல, நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீ சினிமாவில் பாக்குற மாதிரி அவன் வந்து பக்கத்துல இருந்து ஒனிடா டிவி அட்வர்டைஸ்மெண்ட் மேல வந்து நிக்கல, பக்கத்துல நின்று இருந்தார்னா வசனத்துல அவனை துரத்த வேணாம், எத்திய தள்ளி தள்ளிடலாம். அவன் இங்க நின்று பேசுறவனுக்கு வசனம் தேவையில்ல, அடிதான் தேவை. அவன் இங்க இல்ல, அவன் இங்க வந்தான். அதனாலதான் அங்க இருந்து துரத்துறதுக்கு உங்க வாழ்க்கையில அவன் இங்க வந்து நிக்க மாட்டான், இங்கதான் வந்து நிப்பான். இங்க நிக்கும் போது நீங்க அவனை துரத்துறதுக்கு, நீங்க நினைவுகள் இருந்து அவனை துரத்துவதற்கு வார்த்தை என்கிற பட்டயத்தை தான் நீங்கள் எடுக்க வேண்டும். வார்த்தை மட்டுமே உங்கள் நினைவுகளை மாற்றக்கூடிய வல்லமையுடையது. இரவும் பகலும் வார்த்தையில் தியானமா இருங்கள். அப்ப உங்க மனசு சொல்லும், இதுதானே பைபிள் சொல்லுது, அப்புறம் எனக்கு எப்படி வரும்? குடும்பத்தில் நடந்து விடுமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி போயிருவோமோ? இல்லை, நீதிமானுடைய வீட்டில் அழுகையின் சத்தம் அல்ல, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும் என்று எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. அதனால இப்படி நடக்கும் அப்படின்னு பிசா சொல்லுவான். நான் நடத்துவேன்னு சொல்ல மாட்டான், சொன்னா நீ எழுத்திருவ. இப்படிலாம் நடக்கும் அப்படின் போது அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லி, இப்படித்தான் நடக்கும். எப்படி நடக்கும்? எழுதப்பட்டபடியே எனக்கு நடக்கும். கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லுவாமே. என்ன சம்பவிக்கும்? எனக்கு சொல்லப்பட்டபடியே சம்பவிக்கும். எழுதி இருக்கிறதுக்கு மிஞ்சி நீ என்னவே கூடாது. அப்ப தேவனுடைய வார்த்தையை ஏசு அவர் மனதுல ஸ்ட்ராங்கா வார்த்தை இருந்தனால பிசாசு சொன்னப்பெல்லாம் அங்க உள்ள இந்த ரெட் லைட் தெரியுது, கிங் 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 கிங். என்ன உள்ள வேற ஒரு என்ன இருக்கு? ஆமா, அது வந்து எப்ப ரெட் லைட் கிரீன் லைட் எரியும்னா, ஐஸ்வர்யம் வந்தா கிரீன் லைட் எரியும், ஆரோக்கியம் வந்தால் க்ரீன் லைட் தெரியும். நான் இந்த டிவி சேனலில் கூட டெய்லி இல்லாட்டினா கூட ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் ஆச்சும் இந்த சாகாமையை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கே நீங்கள் ஒரு கை திட்டணும். ஆமாம், சாகாமையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மக்கள் சாகாமையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க 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 நல்லா கவனிங்களேன், அந்த சாகாமை வாழ்க்கையில் கடந்து வர ஆரம்பிக்கும். கர்த்தர் எனக்கு அதை வந்து அதை கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நாங்கள் அன்றைக்கி சங்கீதம் என்ன வாசிக்கிட்டு இருந்தோம் பாருங்க, இப்போ இப்போ ஒரு இந்த வசனத்தை உள்ள கேட்டோம்னா நீங்க சில விஷயத்துக்கு பேச சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் நோ சொல்ல ஆரம்பிப்பீங்க. சங்கீதம் 49 பாருங்களேன். ஜனங்களே நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். எல்லாம் பாருங்க, யார் கேட்கணுமா? எல்லோரும் கேட்கணும். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும், ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாய் நீங்கள் எல்லோரும் செவி கொடுங்கள். ஐஸ்வர்யவான்னாலும் சரி, எளியவன்னாலும் சரி, சிறியவன்னாலும் சரி, பெரியவனாலும் சரி, எல்லாரும் கேளு. ஏன்னா உங்க எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை இப்ப பேச போறேன். அவன் சொல்றான், என்ன பிரச்சனை என்றால், என் வாய் ஞானத்தை பேசும். ஞானம் அப்படின்னா இப்ப கீழே பேச போற மேட்ரு ஞானம். இதுக்கு எதிர்த்து நிக்கிறது அநியாயம், இதுக்கு எதிர்த்து நிற்பது முட்டாள்தனம். இவன் பேசுறதுதான் ஞானம். என்ன சொல்றான்? என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என் செவி ஓமி ஒளியில் சாய்த்தியின் மறைபொருளை சுரமண்டலத்தில் வெளிப்படுத்துவேன். மறைபொருள். அப்ப அவன் என்ன பேச போறான்? அப்ப மறைபொருள். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன, பேச போறது என்ன? மறைபொருள். என்ன மறைபொருள்? பேச ஆரம்பிக்கிறான் பாருங்க, ஆறாம் வசனத்துல, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தில் பெருமை பாராட்டி தன் சகோதரன் அழிவை காணாமல் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி. எந்த பணக்காரனாச்சும் என்றென்றைக்கு உயிரோடு இருக்க முடியுமா கேக்குறான் தாவீது? முடியாதுடா, எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் செத்துதான் ஆகணும் அப்படின்னு மரணத்தை பத்தி எழுதுறான். 49 முழுவதும் மரணத்தை எழுதுறான். ஐஸ்வர்யவான்களே, எளியவரே, எல்லோரும் கேளுங்கள், என் வாய் ஞானத்தை பேசும், நான் மறைவுகளை வெளிப்படுத்துகிறேன். ஒரு மனிதன் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் மரணத்தை அவன் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. மரணம் மரணம் என்ற வார்த்தை வந்து அதிகாரம் ஃபுல்லா வருது. எல்லாரும் பாருங்க, திரும்ப திரும்ப எழுதுறான் வந்து 14 வசனம், ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும், பாதாளம் அவர்களின் ரூபத்தை அழிக்கும்.
அப்ப மரணத்தை பத்தி எழுதுறான். எழுதிட்டு இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மரணத்துல இருந்து தப்பிக்க முடியாதுன்னா அவன் சொல்றான், ஒருவனாகிலும் ஏழாம் வசனம், தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எந்த விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. கையை தட்டு, புரியுதா? என்ன சொல்றான், என்றென்றைக்கு உயிரோடு இருக்க முடியாதுப்பா. ஏன்னா நீ என்றென்றைக்கு உயிரோடு இருக்கணும்னா உன் அந்த மரணத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு ஒரு மீட்கும் பொருளை பிதாட்ட கொடுக்கணும். அந்த மீட்கும் பொருள் நம்ம கொடுக்காதனால நம்ம என்றென்றைக்கு உயிரோடு இருக்க முடியாது. முக்கியமான வார்த்தை என்ன? மீட்கும் பொருள். ரெண்டு தீமோத்தேயு வாசிப்போம். ரெண்டு தீமோத்தேயு மன்னிக்கவும் ஒன்று தீமோத்தேயு ரெண்டு ஐந்து ஆறு வாசிங்க. ஒன்று தீமோத்தேயு ஒருவரே எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. என்ன செய்யணும்? எங்களை மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே. உங்க எல்லாருக்கும் மீட்கும் பொருள் வந்துருச்சா வரலையா? உங்களுக்கு மீட்கும் பொருள் கொடுத்தாச்சா கொடுக்கலையா? அப்படின்னா நீங்க என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க முடியுமா முடியாதா சொல்லுங்களேன். சத்தமா தான் ஆமேன் சொல்லி தொலைங்களேன். ஆமே. என்றென்றைக்கு உயிரோடு இருக்கும்படிக்கு ஒரு மீட்கும் பொருள் எனக்கு கொடுக்கப்பட்டு. இனிமே உங்க விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். நீ விரும்பினால் அது செயல்படும். அப்ப சத்தியத்தை நீங்க அறிஞ்ச உடனே உங்க அனுமதி இல்லாம மரணம் வரும்போது அதற்கு நோ சொல்றீங்க. You say no. எனக்கு மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது நான் விரும்பினால் போகலாம் என்கிற ஒரு அனுமதி சீட்டது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு சில நேரம் சில மால்ல போய் இதை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்னு வந்து அந்த கூப்பன் தருவாங்க. அப்படின்னா கட்டாயம் நான் போகணும்னு அர்த்தம் இல்ல. வேணும்னா நான் போய்க்கலாம். நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு விரும்பினா நான் போய்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, நான் போகலாம்னு நினைக்கிறேன்ன்றார். எங்க சார்? தூத்துக்குடிக்கா? இல்ல, பரலோகத்துக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் கொஞ்ச நேரம் பேசுறேன் சார், கொஞ்ச நாள் இருந்துட்டு போனால அப்படியா? சரி இருக்கிறேன் பாப்பா. ஏ என்னடா, எல்லாமே என் விருப்பம். அவர் சொல்றாரு, உங்களோடு கூட இருக்க எனக்கு விருப்பம் உண்டு. அந்த விருப்பம் வந்தவுடனே நான் உங்களோடு கூட இருப்பேன்றார். எனக்கு பரலோகத்துக்கு போகும் ஆசை உண்டு, உங்க கூட இருக்க விருப்பம் உண்டு, அவசியம் உண்டுன்றான். ஆகவே நண்பர்களே, அப்போ ஒரு விஷயத்தை நீங்க ஸ்ட்ராங்கா நோ சொல்லணும்னா தேவனுடைய வார்த்தையை குறித்த தெளிவு உங்களுக்கு வரும்போது நீங்க ஸ்ட்ராங்கா நோ சொல்றீங்க. அந்த புத்தகத்தை படிக்கிறேன், ஏதேன் தோட்டத்துல என்னது செழிப்பு. அடுத்தவர் என்ன எழுதுறாரு, வாட்ஸ் தட், ஆசிரிப்பு கூடாரத்துல செழிப்பு. அங்க ஏதோ பழைய கிழிஞ்ச துணியெல்லாம் வச்சு தைக்கலவீங்க, செழிப்பு. அதுக்கப்புறம் சாலமன் தேவாலயத்துல செழிப்பு, செழிப்பு. அதற்கு பிறகு பரலோகத்தை கட்டுறாரு, அதை நியூ ஜெர்சலேம், அதுலயும் செழிப்பு. அவர் சொல்றாரு, எங்கடா வரும இருக்கு அப்படின்றாரு. தேவன் இருக்கிற இடமெல்லாம் செழிப்பு. அவர் உனக்குள்ள இருப்பார்னா உனக்குள்ள என் செழிப்பு. இதை கேட்டவன கண்ணு திறந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்கா வறுமைக்கு நோ சொல்ல ஆரம்பிச்சேன். இன்னும் ஸ்ட்ராங்கா நான் தேவைகள் எனக்கு வாழ்க்கையில வருது, ஆனால் அதுக்கு நான் நோ சொல்றேன். நோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் இயேசு நாமத்துல. அதுக்கெல்லாம் நோ சொல்றேன் இயேசு நாமத்துல. எதுக்கோ மனசை செலவழிச்சு எப்படி குறுக்கு வழியில போற, இதுக்கெல்லாம் திட்டத்தை தீர்த்திருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிள்ல கொஞ்சம் அங்கிட்டுக்கிட்டு வசனத்தை தேடி, வாழ்க்கையில முன்னேறலான்றதுக்கு வசனத்தை தேடி, அதை கையில எடுத்துட்டு பட்டயத்தை உருவி அதை ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா, நிற்கும் போது நம்ம நிற்கும் போது நம்ம வாழ்க்கையில எதிர்மறையானது வந்த ரெட் லைட் தெரியும், நேர்மறையான வந்த கிரீன் லைட் தெரியும். ஸோ அந்த ரெட் லைட் எரிஞ்சா பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியாது. நான் பிசாசுன்னு சொல்றது என்னன்னா அவனுடைய கிரியைகளையும் சேர்த்து சொல்றேன்.
அதாவது வறுமை அவன் கொண்டு வர முடியாது. ஏன்னா உள்ள வசனம் என்ன செய்யுது? அவர் ஐஸ்வர்ய சம்படர், என்னை ஐஸ்வர்யனாக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார் என்று எழுதி இருக்கிறதே. என் பேரை பெருமைப்படுத்துவார் என்று எழுதி இருக்கிறது. எனக்கு குரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று எழுதி இருக்கிறதே. எனக்கு எதிராக எழும்புகிறவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள், அவர்கள் நாசமடைவார்கள், அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று எழுதி கையை தட்டியாமே. இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று எழுதி இருக்கிறதே. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். யோபுல இருக்கு, நீங்க ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணா அது உனக்கு நிலை வரப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு சக்சஸ் ஆகும்டா என்று எழுதி இருக்கிறதே. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதி இருக்கிறதே. இந்த வசனங்கள் உள்ளே இருக்கும் போது நீங்க ஸ்ட்ராங்கா நோ சொல்றீங்க. அன்னைக்கு பைபிளை புரட்டுறேன், அவன் கால்கள் உறுதியா இருக்கும் வசனம் வருது. அதுதான் 5 மாதத்துக்கு மேல எனக்கு ஸ்ட்ராங்கா பிசாசு சொன்னதுக்கு நோ சொல்ல வச்சு. பிசாசு அவன் மட்டும் பேசினானா இல்ல, சூழ்நிலையில் பேசினான், மனிதர்களை கொண்டு பேசினான், சில நேரம் ரிப்போர்ட் மூலமா பேசினான். அவன் நினைச்சான்னா ஒரு ஊழியக்கார் வந்து சார்லஸ் காப்ஸ் என்ன விதை போடணும்னு சொல்லி கேட்டு ஹெட்டு டெய்லன் போது சுட்டி விட்டாராம். திடீர்னு ஹெட்டு விழுந்த உடனே அவர் பஞ்சு போடுவோன்னு போட்டாராம். பார்த்தா பயங்கரமான காற்று அடிச்சிருச்சான். அடுத்த தடவை டெய்ல் விழுந்தா வந்து வேற ஏதோ போடும், உப்பு உப்பளம் ஏதோ பண்ணுவோன்னு போட்டாராம். அது போட்டா அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருச்சான். கடைசியில் அழுத்தார், என்னன்றவரே உங்கள்ட்ட ஜெபிச்சிருத்தான நான் காசை சுண்டி விட்டேன். நேரம் ஏன்பா காசு எதுக்குப்பா சுண்டி விட்ட? காசை சுண்டி விட்டினா கர்த்தர் சொன்னாராம், அதில் ஹெட்டு விளைவைக்கவும் பிசாசால முடியும், டெயில் விளைவைக்கும் பிசாசால முடியும். அவன் நினைச்சா அவனை குழப்பி விடுறதுக்கு இந்த 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 இப்போ ஒன்று மேலே நின்றுக்கிட்டே இருப்பான். டப்புன்னு ஒரு பல்ப் ஆஃப் ஆன உடனே முத முதல் அன்னைக்கிளி படத்தில் இவர் போயிருக்காரு இளையராஜா, டப்புன்னு என்ன ஆயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. கரெக்ட் போன எல்லாம் சொன்னாலும் நுழைஞ்சன்னைக்கே வா இவன்லாம் என்ன, அது முதல் பாட்டு அவர் ரெக்கார்டிங் போயிருக்காரு தேட்டருக்கு, இவன்லாம் விளங்குவானா அப்படின்னு சொன்னாயலாம். ஆனால் பாருங்க, அதை கேட்டு அப்படியே போயிருந்தானா இருந்தால் இன்னைக்கு ஜாம்பவானா நினைக்கிறேன். அடித்த முதல் அன்னக்கிளி அன்னக்கிளியாக மாறிடுச்சு. நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, வார்த்தையை நம்புங்க. ஆமாம், இந்த வார்த்தையை நம்புங்க, ரொம்ப முக்கியமானது. ஒருத்தங்க வந்து 80வது திருமண நாள், 80 அதாவது என்ன சொல்ல வந்து 50 முடிச்சது 80 என்ன கொண்டாடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பவள விழா. அதெல்லாம் வயசான 2 பேர் அந்த தாத்தா பாட்டியை இது பண்ணி மதுரையில் வந்து அந்த சர்ச்சில் ரயில்வே காலனி சர்ச்சில் நான் அட்டன் பண்ணேன். அவர் நல்லா பேசுகிறார் தாத்தா, 60வது திருமணம் ஏதோ ஒன்று அந்த ரொம்ப வருஷம், ரொம்ப சூப்பரான ஜோடி, நல்ல பேரம்பேத்திலாம் இருக்கிறாங்க. அவர் தன் கல்யாணத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னார், வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. என்னன்னா அவர் கல்யாணத்துக்கு கிளம்பி எல்லாம் ரெடி ஆகி கிளம்புற நேரம் பார்த்து வண்டி டயர் பஞ்சர் ஆகி போச்சான். காரு பஞ்சர் ஆகணும் சொன்னாங்க, எடுத்த உடனே இப்படி பஞ்சர் ஆகுதுப்பா உன் வாழ்க்கை, அது எப்படி பஞ்சர் ஆக போறோம்னா இவருக்கு கொஞ்சம் லைட்டாக இதாகிடுச்சு. அப்புறம் திரும்ப என்ன செய்கிறாங்க, டக்குன்னு காரை மாத்துறாங்க, மாற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது 8th சப ஊர்வலம் ஒருத்தர் வந்துருக்கான். அவர் சொல்கிறார், நாங்கள் கிராஸ் பண்ணுறோம், கொஞ்ச தூரத்துல சர்ச்சு போறதுக்கு முன்னாடி ட்ரம் சவுண்டை விட அந்த பேண்டு சவுண்டை விட அவன் அடிக்கிற வாடி பெட்டி எகிரிடுச்சு. நங்க டக்க கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை ஆடிடுற லெவலுக்கு வாசிச்சான் போல. அடுத்து எல்லாம் சொல்லிட்டான், என்னப்பா அடுத்து வந்து சவ ஊர்வலம் வருதுன்னு சரி உள்ள போனோன்னு. அடுத்து கொஞ்ச தூரம் கழிச்சு போனோன்னு அந்த அங்க வயசான ஒரு ஆள் தான் அந்த சிஎஸ்சியில் பெல் அடிப்பாரு போல, அது கிராமத்துல. அதுல வந்து இந்த கல்யாணத்துக்கு அடிக்கிற பெல் வந்து ஒரு ஸ்டைலு, கருமாதிக்கு அடிக்கிற ஒரு ஸ்டைலு. இவன்ட்ட எவனே லிஸ்ட் சீட்டு மாற்றி எழுதி கொடுத்துட்டான் போல. அவன் கருமாதிக்கு அடிக்கிறான், டைலாம் இதை ஃபுல்லாக நடந்துக்கிட்டே வருது. அவர் சொல்றாரு, கடைசியில் வந்து ஒரு வழியாக உள்ள நுழைஞ்சிட்டேங்க சார் சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு, ஓகே திருமணத்துக்கு கூடியிருக்கிறோம், தாலி அங்கன்னு கிட்ட தாலி அங்கனா எல்லாம் தாலி தாலிட்டாங்களாம், எங்கடா தாலிடா சார் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அங்கேருந்து போனா சரியா 1.5 மணி நேரம் ஆகுமா போயிட்டு வரு. அவர் சொல்ற 1.5 மணி நேரம் ஒட்டுமொத்த சர்ச்சையே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தன் கொண்டு வந்தான், இவ்வளவு தடையை தாண்டி ஒரு கல்யாணம் நடக்குதுடா, உன் வாழ்க்கை போயிருந்தான் நான் ஏன், ஆனா 60 வருஷம் கும்புன்னு வாழ்ந்துட்டேன். அதனாலதான் பெரியார் மாளிகை அவருடைய சொத்துல வந்த பெரியார் மாளிகை எல்லாம் வேற எந்த இதுக்கும் தரமாட்டாங்க, கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் தருவாங்க. ஏன்னா அவர்கள் இது போன்ற
ராகு காலம் ஏமாண்டதுல நம்புறது இல்லை அப்படின்னு. என் அன்புக்குரியவர்களே, சூழ்நிலையில அவரை டாஸ் போட்டு பார்த்தப்ப ஃபெயில் ஆயிட்டார். கர்த்தர் சொன்னாரா, என் வார்த்தையை நம்பு, என் வார்த்தையின் அடிப்படையில் இயங்கு. இது ஹெட்டு விழுந்தாலும் டெய்ல் விழுந்தாலும் வசனம் வந்து நீ ஐஸ்வர்யவான் ஆவா என்று எழுதி இருக்கும் என்றால் அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும் என்று சொன்னாராம். அதனால பிசாசு நினைச்சானா வந்து ரிப்போர்ட்டோட உங்களை மாத்தி தர முடியும், முடியாது நினைக்கிறீங்களா? நீங்களுக்குள்ள ஒருத்தனுக்கு வந்து பிளட் ரிப்போர்ட்டே மாத்தி கொடுத்து சுகருன்ட்டாயின், இன்னொருத்தனுக்கு பார்த்தா வந்து எனக்கு ரிப்போர்ட் இப்படி, இந்த ரிப்போர்ட் மிஷின்லயே வேலை பார்க்க முடியும். அதெல்லாம் நீ நம்ப கூடாது சார். எப்ப நம்பலாம்? உங்களுக்கு பாசிட்டிவா வந்தா நம்புங்க. நான் ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். மெஷின் நல்லா வேலை பார்க்குதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மெஷின் நல்லா வேலை பார்க்குது. கை தட்டுங்க. ஆமே. உங்கள்ட்ட ஏதாச்சும் ரிப்பேர் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அந்த மெஷின்ல யாரோ ரிப்பேர் இருக்கு. சந்தேகப்பட வேண்டும் என்றால் சார்லஸ் காப்ஸ் எழுதுறாரு, உன் ரிப்போர்ட்ட சந்தேகப்படு, தேவனுடைய வார்த்தை நீ சந்தேகப்படாதே. Whose report will you believe? I shall believe the reports of the Lord. தேவனுடைய ரிப்போர்ட். இதுல ஒரு பிளட் ரிப்போர்ட் இருக்கு, இதுல ஒரு பிளட் டெஸ்ட் பாத்துருக்கு, இதுல ஒரு ஸ்கேன் பண்ணிருக்கு. அந்த ஸ்கேன் என்னன்னா, நீதிமானின் எலும்புகள் புஷ்டியாய் இருக்கும். கை தட்டி இத ஏ ஸ்கேனிங் ரிப்போர்ட். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 ஏ ஹார்ட் எப்படி இருக்கும்? ஏ கடவுளோட ஹார்ட் எப்படி இருக்கும்? நீதிமானின் இருதயம் கர்த்தரை நம்பி ஸ்திரமாய் இருக்கும். அவன் இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். This is what your scanning report. அருமையான தேவனுடைய மகனே, மகளே, இது உள்ள இருக்கும்போது எதிர்மறையானது பிசாசு சொல்லும்போது, சூழ்நிலை சொல்லும்போது, மற்றவர்கள் சொல்லும்போது, மருத்துவம் சொல்லும்போது, நீ நோய் என்று சொல்லுகிறாய், நீ தொடர்ந்து நோய் என்று சொல்லும்போது அவன் உன்னை விட்டு விலகி போகிறான். ஆமென். பிசாசின் தந்திரங்களில் ஒன்று உன்னை சொல்ல வைக்கிறதுக்கு, யார் யாரையோ கொண்டு பேசுறது, நீ தைரியமான வார்த்தை. எங்க அப்பா ஒன்னு சொல்லிட்டாருனா அதுக்கு மேல மாற்றமே கிடையாது என்று எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. இயேசு சொன்னார். அவர் மைண்ட்ல அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால he refused the devil's work, so he fled out. அவன் விலகி போனான். உங்க வாழ்க்கையில அவன் விலகி போயிடுவான். இப்ப நீங்க முன்னாடி எஸ் சொன்னனால இப்ப ஸ்டே பண்ணி இருக்கிறான் பாத்தீங்களா, அதை இன்னைக்கு நோ சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டை வெளியேறான். இன்னைக்கு நைட் இயேசு நாமத்துல ஆமென். துரத்தப்படட்டும், துரத்தப்படட்டும். நான் இதை விரும்பல, நான் அதை எதிர்க்கிறேன். நான் அதை விரும்பல. நீங்க பிசாசை பார்த்து வெளியே போகணும்னு சொல்ல வேணாங்க. நீங்க பேசாம நான் அதை விரும்பல, அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு வேண்டாம் மட்டுமே சொல்லிட்டே இருங்க. காலையில எந்திரிச்சு பாருங்க, அது அங்க இருக்காது, அது இருக்காது, அது இருக்காது, அந்த கட்டி அங்க இருக்காது, அந்த வியாதி அங்க இருக்காது. அதான் 10 வருஷம் 16 வருஷம் ஆனவர்கள் குழந்தை இல்லாம இருப்பாங்க. என்றதும் ஜெபிக்க வருவாங்க. ஜெபிக்க வரும்போது வேற ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, நாங்க வந்து இந்த பிசினஸ் நல்லா வரணும். நான் சொல்லுவேன், உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா? குழந்தை இல்லை. 16 வருடம் ஆன பிறகு அவர்கள் மனது கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, இதுக்கு மேல குழந்தை வேண்டான்ற முடிவுக்கு வருவாங்க. அதனால ஜெப குறிப்பு கூட சொல்ல மாட்டாங்க. பாவியான் சொல்ல, அவன்கிட்ட கேளு, வேணுமான்னு கேளுன்னு. நான் வேணுமான்னு கேட்டும் வேண்டாம் என்று சொன்னவர்கள் உண்டு. நம்முடைய சபையிலே உண்டு. நம்ம சர்ச்சிலே ஒரு ஆள் இருக்காப்ல, நம்மளால் விசில் பாரு, அவர்கிட்ட சொன்ன நம்ம இவர்கிட்ட பேர் என்னப்பா, நான் செல்வத்தில் பேசும்போது கூட செல்வத்தன் இல்லைனே, ஏன் வேற சில விஷயங்களுக்காக போயிட்டுருக்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த இந்த வாசல் வச்சு தான் சொன்னேன், உன குழந்தை வந்து கொடுத்துட்டு தான் மற்றதுன்றார். சரிங்கண்ணே, நீங்கள் சொன்னீங்க ஜோம் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்ட்டு ஆந்திராலேருந்து வந்திருக்கார், 16 வருஷம் குழந்தை இல்லை. கர்த்தர் கேட்க சொல்கிறார். கேட்கும்போது அவர், இப்ப நாங்க அதை பத்தி ஜெபிக்கிற விட்டுட்டோம். நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை கேட்க சொல்றாரு, நீங்க இப்ப விரும்புனீங்கன்னா தருவேன்ற. 16 வருஷம் அவர் வயசு வந்து 50 தாண்டிடுச்சு, ஐ திங்க் 48 மேல இருக்கும் நினைக்கிறேன். ஒய்ஃபுக்கும் நல்ல வயசு. இந்த இடத்துல தான் ஜோம் பண்ணோம். 8 மாதம் கழிச்சு போன் பண்றாரு, என் மனைவி 8 மாத கர்ப்பமா இருக்கிறாள். ஆமே, உங்க அக்ரிமெண்ட் அவசியமா இருக்கிறது. ஆமா, அன்னைக்கு வேற ஒரு ஜெப குறிப்பு சொன்னாரு, அதுதான் அவர் சொன்ன ஜெப குறிப்பு. அதுக்கு ஜெபிக்கல, அது அது வரும், அது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு ஜெபி, கீரைக்கு நீ ஓகே சொல்லு. இதெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தாரு கர்த்தர், மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் அந்த ஜெபக்குறிப்பு வரவே இல்லை, ஆனால் கர்த்தர் கூப்பிட்டு கொடுத்தார் ஊழியக்கார். என் அன்புக்குரியவர்களே, தே காட் இட். தி ஹெவன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் எஸ் ஆர் நோ. அக்கார்டிங் டு யுவர் எஸ் அண்ட் நோ, தி ஹெல் வில் பி ஷேக்கன்.
நீ சொல்ற எஸ்ஸு நோலதான் நரகமே அசைக்கப்படும். நான் சொல்றேன், நரகமே அசைக்கப்படும், நரகமே அசைக்கப்படும். நீ நோ சொல்லிட்டா எந்த பிசாசு வீட்டுல வர முடியாது, நோ சொல்ற எந்த வியாதியும் வர முடியாது. 99 வரைக்கும் சொல்லுவான், 99 கொடுத்துட்டே போதாதா, 1% குறைச்சிருக்க கூடாதா? நோ, 100 எல்லாம் சொல்லுங்க, 100 சொல்லுங்க, 100 சொல்லுங்க, 100 100 எல்லாம் எப்படி வர முடியும்? 100 எல்லாம் அது ஏசுனார் தான். சில விதைகள் 100 மடங்கு பலன் கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அந்த சில விதைகளில் ஒருவனா இருக்கிறேன். கையை தட்டி ஆமென் சொல்லு. ஆமென், ஆமென். நான் அந்த 100 மடங்கு விதை. எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம், 100% பெர்ஃபெக்ஷன் இருந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் சில விதைகள் 100 மடங்கு 100% பலன் கொடுத்திருக்கிறது. நான் என் வாழ்க்கையில் 100% 100% பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். தேங்க் யூ லார்ட். பிசாசு விலகி போனான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் டேரா அடிச்சிருந்தவன், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில கேம்ப் அடிச்சிருந்த, இதுவரைக்கும் செட்டில் ஆயிருந்த பிசாசு உங்க சரீரத்துல எந்த பகுதியில் செட்டில் ஆயிருக்கான்னு பாருங்க. யூ டெவில், திஸ் இஸ் Temple of God. இது தேவனுடைய ஆலயம். நீங்க இருக்க முடியாது, நீங்க இருக்க முடியாது. சொல்லுங்க, நீங்க இருக்க முடியாது, நீங்க இருக்க முடியாது. இது தேவனுடைய ஆலயம், நீங்க இருக்க முடியாது. I hate it. நான் இந்த வியாதியை வெறுக்கிறேன், இந்த வியாதியை நான் விரும்பல. நான் ஆரோக்கியத்தை விரும்புறேன், நிலையான ஆரோக்கியத்தை விரும்புறேன். அது சாத்தியம் என்று நான் அக்ரி பண்றேன், அது சாத்தியம் என்று அக்ரி பண்றேன். சாகும் வரைக்கும் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது சாத்தியம் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே நான் அதற்கு ஆமா சொல்றேன், அதுக்கு ஆமேன்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு, அதாவது எதிர்மறையானவைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எதிர்மறையானவைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்மறையானவைக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அந்த எதிர்மறையானவைகள் உங்களை விட்டு ஓடி போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோ மே காட் பிளஸ் யூ. ஏறக்குறைய 10 வாரங்கள் பிசாசின் தந்திரங்களை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். முக்கியமான அறிவிப்பு, டிஜே சேனலுக்கு உடனடியான ஒரு தேவை. கிராஃபிக்ஸ் அனிமேஷன் செய்ய தெரிந்தவர்கள், அனிமேஷன் கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ் டெக்னீஷியன்ஸ் தேவை. ஸோ அத்தகைய அனிமேஷன் கிராஃபிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் உடனடியாக நீ விண்ணப்பியுங்கள். உங்களுக்கான இடம் காலியாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஸ்கேல் வந்து இட் இஸ் நாட் லிமிட்டட், நீங்கள் வரலாம். உடனடியாக விண்ணப்பியுங்கள். நல்ல ஊதியத்தோடுடைய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. திஸ் இஸ் ஆஃபரிங் டைம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் விதைக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிதாவே, வேத வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிறகு விதைக்கிறேன், பிறகு அறுப்பான் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நிறைய பேர் விதைக்கிறதை அக்ரி பண்றது கிடையாது. They disagree with sowing. அதனால உங்க வாழ்க்கையில பாருங்க, ஒரு பெரிய அளவு அறுவடை அவங்க பார்க்க முடியல. பிகாஸ் தே சே யெஸ் டு டெவில். ஆனா நாங்க நம்புறோம் அப்பா, சொல்லுங்க, நாங்க நம்புறோம். We agree with the word which is connected with sowing, whichever connected with sowing. விதைப்பதில் தொடர்புள்ள எல்லா வசனங்களுக்கு நான் ஆமேன் சொல்றேன். அதை நான் அங்கீகரிக்கிறத நான் நம்புறேன். என் வாழ்க்கையில கிரியை செய்யும் நான் அனுமதிக்கிறேன். என் வாழ்க்கைக்கு எல்லா குறைவுகளையும் நான் வெறுக்கிறேன். அதெல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் விலகி போட்டோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற உலகத்தில் எங்கிருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் குறைவுகள் எல்லாம் விலகி போகும்படிக்கு நாங்கள் அதை வெறுக்கிறோம் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. இந்த பாடல் பாடும்போது காணிக்கை எடுக்கப்படணும். உற்சாகமாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைப்போம். ஆமே.
நன்மைகள் நினைக்கின்றே, செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே, நான் நன்றியோடு துதிக்கின்றே. கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே. தாய் மடியில் தவழுகின்ற போல தகப்பனே, குறைவுகள் பலவீனங்கள் நாளைய நாட்கள் இருக்காது என்பதை நாங்கள் ஆழமாய் புரிந்து கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். எல்லாம் விலகி ஓடுகிறதற்காய், இந்த நாளிலே விலகி ஓடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். குறைவுகளை நாங்கள் விரும்பவில்லை, அதை எதிர்க்கிறோம். எதிர்மறையானதை விரும்பவில்லை, எதிர்க்கிறோம். வார்த்தையை அங்கீகரிக்கிறோம், வார்த்தையை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம். எஸ், அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். இந்த வார்த்தை, இந்த வசனத்தை கேட்க போகிற யாவருக்கும் சொந்தமாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.